Vai stotrikrom, stotrikrom, stotrikrom. Irakkamullavare, kirubayullavare, dayavullavare. Ummai nangal nandriyodu stotrikrom aandavare. Ummai aaradhikrom appa. Ummai maimaipaduthukrom. Ummai vaazhthukrom, vanangukrom. கர்த்தாவே உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஹல்லேலூயா 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 நன்றி அப்பா நன்றி ஆண்டவரே Thank you, Lord.
devane nanu madandayil innu nerungi therpade Yeah.
கிட்டி சேர வாஞ்சிக்கிறேன் ஆண்டவரே, உம்மை நெருங்கி வர வாஞ்சிக்கிறேன் அப்பா, உம்மையிலே நான் ஆவல் கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே, உம்மையிலே நான் மகிழுகிறேன் அப்பா. ரபல ரபல ரபதல கபல ரஷந்தலரியா, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, உம் அண்டையிலே சேர வேண்டும், உம்மை சார்ந்து கொள்ள வேண்டும் அப்பா, உம்மிலே பலன் கொள்ள வேண்டும் ஆண்டவரே, உம்மையே நம்பி இருக்க வேண்டும் ஆண்டவரே. Hallelujah. Thank you, Jesus. Hallelujah. 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 In uirane 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 yesu en uirane 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 yesu en uirane yesu en uirode kalandi en uire உயிரான 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 இயேசு என்
எனக்கு உணவாகும் உடலுக்கெல்லாம் அது மருந்தாகும் உம் வசனம் எனக்கு ஜீவன் தந்தவர் என் ஜீவனாகவே இருக்கிறவர் உம்மால் அன்றி என்னால் வாழ முடியாதப்பா உம்மால் அன்றி கனி கொடுக்க முடியாத ஆண்டவரே உம்மால் அன்றி வளம் பெற முடியாதப்பா எல்லா ஆசீர்வாதத்துக்கும் நீரே ஊற்று ஆண்டவரே Oh, we praise you, Lord. Oh, we thank you, Lord. We give you praise, Lord. Oh, hallelujah. Hallelujah. Neer oruvare. உம்மாலன்றி எனக்கு விடுதல இல்லை உம்மாலன்றி எனக்கு நிம்மதி இல்லை உம்மாலன்றி எனக்கு விடுதல
நீரே பாடுவோம் நீரே பாடி நீரே சத்தியம்
ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நமக்கு ஜீவனாக இருக்கிறார், நமக்கு ஜீவன் தரவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் அவர் நமக்காக வந்தார். ஹல்லேலூயா. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்று உரைத்த தேவன் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு நல்லவர், எவ்வளவு நல்லவர். ஓ வி பிரேஸ் யூ லார்ட். உரபல ரப சந்தல ரபதல பகவல ரஷந்தல. ஓ வி பிரேஸ் யூ லார்ட். மைட்டி சேவியர். ஹல்லேலூயா. Hallelujah, hallelujah. Thank you, Lord. Praise you, Jesus. Urabala rabashandala rabadala bakabala rabadala rashandala riya. Oh, we praise you, Lord. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Hallelujah. Ini jeevippadu naan alla, Kristuve ennil jeevikkiraar. Ini jeevippadu Avadi.
வீட்டிலே நம்முடைய இரட்சகர் ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார், எனக்குள் ஜீவிக்கிறார். எதிலுமே தைரியமா சொல்ல முடியும், எனக்குள்ளே இயேசு ஜீவிக்கிறார். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களிலே தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறது என்று அறியீர்களா? 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 தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார், நம்முடைய சரீரத்தை அவருடைய ஆலயமாய் மாற்றி இருக்கிறார், நமக்குள்ளே உறவாடுகிறார், நம்மிலே தங்கி ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீவிக்கிறார் இயேசு, ஜீவிக்கிறார். ஏன் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார், துன்பத்தில் என்ன துணையவரே, என்றென்றும் ஜீவிக்கிறார். அந்த காலையில என்னுடைய ஆண்டவர் எனக்கு ஜீவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. என் ஜீவன் பரிபூர்ணப்படும்படி வந்தவர் எனக்கு ஜீவனாக இருக்கிறார். என் ஜீவன் அவருக்குள்ளே மறைந்திருக்கிறது, அவருக்குள்ளே பத்திரமாயிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு அறிக்கை செய்து பாடுவோம். ஜீவிக்கிறார் இயேசு, ஜீவிக்கிறார். என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார், துன்பத்தில் என்ன துணையவரே. ஜீவிக்கிறார்
ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசு நம்முடைய ஜீவனா இருக்கிறார் அப்படின்றது ஒரு கற்பனை அல்ல, அது தேவனுடைய வார்த்தையின் சத்தியம். அல்லேலூயா. பவுல் சொன்னார், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். மகிமை நம்பிக்கை நமக்குள்ளே இருக்கிறது. மகிமை நம்பிக்கையாக கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறார். அதை நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம விசுவாசிக்கணும், அறிக்கை பண்ணணும். அதில் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம அறிக்கை செய்து விசுவாசித்து வாழணும். நான் தனியாக இல்லை, எனக்குள்ள ஆண்டவர் இருக்கிறார், என்னோடு தேவன் இருக்கிறார், எனக்கு ஜீவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த சாவுக்கு ஏதுவான சரீரத்தை உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். என்னோடு பேசுகிறார், என்னோடு இடைபடுகிறார், என்னை சந்திக்கிறார், என்னை காண்கிறார், என் நினைவுகளை அறிந்திருக்கிறார், என்னோடையே இருக்கிறார். என்னுடைய ஆண்டவர் அவருடைய ஜீவனாக இருக்கிறார். ஹீ இஸ் மை லைஃப். என் ஜீவன் உண்மையிலே ஆண்டவரே, என் பலன் உண்மையிலே, என் நம்பிக்கை உண்மையிலே உண்மையிலே தான் ஆண்டவரே. என் ஜீவனோடுமை நான் துதிப்பேன், என் பலத்தோடுமை நான் துதிப்பேன். ஹல்லேலூயா. என்னோட ஆண்டவர் எனக்கு ஜீவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்குள்ளே மரணம் ஆளுகை செய்ய முடியாது, எனக்குள்ளே பாவம் ஆளுகை செய்ய முடியாது. ஹல்லேலூயா. எனக்குள்ளே தேவனுக்கு விரோதமான காரியங்களுக்கு அது ஆளுகை செய்ய முடியாது. ஹல்லேலூயா. ஒரு ராஜ்யத்தில் ஒரு ராஜா தான் இருக்க முடியும், ஒரு சிங்காசனத்தில் ஒருவர் தான் உட்கார முடியும். நம்முடைய ஒரு இருதயத்தில் இயேசு இருப்பாரான, அவர் மட்டும்தான் இருக்க முடியும், வேறு யாரும் இருக்க முடியாது. எங்கே வெளிச்சம் வருதோ இருள் தானாக ஓடிடும். ஹல்லேலூயா. அவர் இருக்கிற இடத்துல வேறு எந்த அந்தகார கிரியைகள் வேலை செய்யவே முடியாது. எனக்குள்ளே இயேசு பிழைத்திருக்கிறா, எனக்குள்ளே இயேசு ஜீவனோடு இருக்கிறா, அவர் மாறாதவராக இருக்கிறா, அவர் நல்லவராக இருக்கிறா, அவர் போதுமானவராக இருக்கிறா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. என் ஜீவனும் மீலே, என் பேலனும் மீலே, நம்பிக்கைவும் மீலே உம்மில் மட்டும். என் ஜீவனும் மீலே, என் பேலனும் மீலே, நம்பிக்கைவும் மீலே உம்மில் மட்டும். மை லைஃப். என் ஜீவனும் வேலனும் மேலே, நம்பே கைவும் மேலே உம்மில் மட்டும். இன்னொரு சொல்லுவோம், என் ஜீவனும் மேலே, என் வேலனும் மேலே, நம்பே கைவும் மேலே உம்மில் மட்டும். இன்னொரு முறை பாடுவோம், என் ஜீவனும் மேலே, என் வேலனும் மேலே, நம்பே ஜீவன். எப்படிப்பட்ட ஜீவன்னா,
இயேசுவின் ஜீவன் அப்படின்னு சொல்றது என்ன ஜீவனா? உயிர்த்தெழுந்த ஜீவன். அது மரணத்தை ஜெயித்த ஜீவன். அல்லேலூயா. அது ஒரு சாதாரண ஜீவன் கிடையாது, அது மரணத்தை ஜெயித்த ஜீவன். என்றென்றும் மரணத்தை ஜெயித்துட்டார் அவர். அதனாலதான் மரணம் உன் கூற எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று நான் வாசிக்கிறேன். என்னடா, இயேசு ஒரே தரம் நமக்காய் மரித்து மூன்றாம் நாளில் உயிரோடு எழும்பி மரணத்தை ஜெயித்தார். அல்லேலூயா. அந்த ஜீவன் தான் நமக்குள்ள இருக்கு, அந்த ஜீவன் தான் நமக்குள்ள இருக்கு. அதனால தான் இயேசு சொன்னாரு, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஏன்னா அவனுக்கு மரணமே கிடையாது. ஏனென்றால் அவனுக்குள்ள இருக்கிற ஜீவன் வந்து ஒரு மரிக்கிற ஒரு ஜீவன் கிடையாது, சபிக்கப்பட்ட ஒரு ஜீவன் கிடையாது. பாருங்க, ஆதாம் வந்து பாவம் செய்த போது தேவன் அவனை சபித்தார். நீ மண்ணா இருக்கிற மண்ணுக்கே போயிடுவ, நீ புசிக்கிற நாளிலே சாகவே சாவாய், உனக்கு முடிவுன்னாரு. ஆனா இரண்டாம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து நமக்காக வந்தார். அவர் முதலாம் ஆதாமை போல கீழ்ப்படியாதவர் அல்ல, பாவத்தை செய்தவர் அல்ல, பாவத்தை மேற்கொண்டவர், பிசாசை ஜெயித்தவர், தன்னுடைய பிதாவுக்கு மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவர். அதனால என்ன ஆச்சுன்னா, மனுஷன் மேல் இருந்த மரணத்தை அவர் தம்முடைய கீழ்ப்படிதனால், தம்முடைய வல்லமையினால் அவர் ஜெயம் எடுத்தார். அல்லேலூயா. அதனால தான் நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு ஆண்டவர் மேல. என் தேவன் எனக்கு ஜீவனா இருக்கிறார். அது உயிர்த்தெழுந்த ஜீவன். இட்ஸ் எ ரெசரக்டட் லைஃப். அந்த ஜீவன் தான் எனக்குள்ள இருக்கு, எனக்குள்ள இருக்கு. அல்லேலூயா. அதனால தான் நமக்குள்ள பெரிய நம்பிக்கை இருக்கு, மகிமை நம்பிக்கை நமக்குள்ள இருக்கு. அந்த ஜீவன் எனக்குள்ள இருக்கு. நான் ஒரு நாளும் நான் கிறிஸ்துக்குள்ள வாழும்போது எனக்கு மரணம் இல்லை, எனக்கு நித்திரை தான். ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளே நான் இருப்பேன், ஆனால் நான் எந்தெந்த அவரோடு ஜீவித்திருப்பேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த பூமியில் கர்த்தனுக்கு நாள் கொடுத்த வரைக்கும் இங்கே அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவேன். இங்கே என்னுடைய வேலை முடிஞ்ச உடனே ஆண்டவர் தன்னுடைய சமூகத்தில் கொண்டு போய் அவருக்கு முன்பாக அவரை பணிய, அவரை ஆராதிக்க ஆண்டவர் கொண்டு போவார். அதனால் எனக்கு முடிவே இல்லை. ஏன்னா எனக்குள்ள இருக்கிற ஜீவன் என்ன ஜீவன்? உயிர்த்தெழுந்த ஜீவன். அல்லேலூயா. அதனால ஆண்டவரே, அந்த ஜீவன் எனக்கு கொடுத்துருக்கிறீர். நான் ஏன் வந்து என் பிரச்சனைகளை பார்த்து நான் பயப்படணும், என் போராட்டங்களை பார்த்து நான் பயப்படணும், என்னுடைய பாடுகளை பார்த்து நான் பயப்படணும். அந்த ஒரு வல்லமை எனக்குள்ள கிரியை செய்து அதை நான் விசுவாசிக்கிறேன். அது என்னை உயிர்ப்பிக்கிறது, அது என்னை பலப்படுத்துகிறது, என்னை நிலைநிறுத்துகிறது, என்னை தாங்குகிறது, என்னை தப்பு வைக்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க காலையில்? அந்த ஜீவன் எனக்குள்ள கொடுத்தீரே ஆண்டவரே, உமக்கு நன்றி. எழுமி நின்று இந்த பாடலை பாடலாமா? என் ஜீவன் உண்மையிலே, என் பலன் உண்மையிலே, என் நம்பிக்கை உண்மையிலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Hallelujah.
நம்முடைய ஜீவன், தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஜீவன் என்ன ஜீவன்? அவர் சொன்னாரு, நான் அவர்களுக்கு ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் என்ன செய்யணுமா? பரிபூர்ணப்படும். ஃபுல் லைஃப், ஒரு ஃபுல் லைஃப், அரைகுறை ஜீவன்லாம் கிடையாது. கிறிஸ்துக்குள்ள வாழ்றவர்களுக்கு தேவன் ஒரு பூரண ஜீவனை தருகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நான் விசுவாசிப்பேன், என்னுடைய ஆண்டவருடைய ஜீவன் எனக்குள்ள இருக்கு. அந்த ஜீவன் என்னை பூரண ஜீவனுக்கு நேராய் நடத்துகிறது, என்னை பூரணப்படுத்துகிறது, என்னை பூரணமுள்ளவனாய் மாற்றுகிறது. அல்லேலூயா. அந்த வல்லமையினால் நான் எழுந்து பிரகாசிப்பேன், அந்த வல்லமையினால் எழுந்து முன்னேல போவேன், அந்த வல்லமையினால் எல்லா எதிர்ப்புகளையும் நான் தாங்கி நிற்பேன், அந்த வல்லமைகளினால் நான் ஜெயங்கொள்ளுவேன். அல்லேலூயா. அந்த ஜீவன் பரிபூர்ண ஜீவன், அந்த ஜீவன் வல்லமையுள்ள ஜீவன், அந்த ஜீவன் அதிகாரமுள்ள ஜீவன், அந்த ஜீவன் பலப்படுத்துகிற ஜீவன், அந்த ஜீவன் சத்துவமுள்ள ஜீவன். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஜீவன் உம்மிலிருந்து வருகிறது ஆண்டவரே, அந்த ஜீவன் உம்மிடத்திலிருந்து வருகிறது அப்பா, அந்த ஜீவன் உம்மிடத்திலிருந்து வருகிறது ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கி அந்த விசுவாசிங்க, இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் மரணத்துக்கு எதுவான, பயத்திற்கு எதுவான, அழிவுக்கு எதுவான காரியங்கள் நமக்கு எதிராக வந்தாலும் நாம் இன்றைக்கி அறிக்கை பண்ணுவோம், என் ஜீவன் கிறிஸ்துவில் இருக்கிறது, கிறிஸ்து என் ஜீவனாக இருக்கிறா. நான் எதற்கு பயப்படணும், எதற்கு அஞ்சணும், யாருக்கும் பயப்பட மாட்டேன். கர்த்தர் என்னோடு என் பட்சத்தில் இருக்கிறாரு. நான் மனுஷன் எனக்கு என்ன செய்வான், நான் தைரியம் கொள்ளுவேன், நான் கர்த்தருக்குள்ளே தைரியமாக இருப்பேன். எனக்கு ஜீவனை கொடுக்க வந்தார், அவர் அழிக்க வரல, அவர் திருட வரல, கொல்ல வரல, எனக்கு ஜீவன் உண்டாகும்படி வந்தார், அந்த ஜீவன் பரிபூர்ணப்படும்படி வந்தார். ஹல்லேலூயா. அந்த ஜீவனை நான் கொண்டாடுவேன், அந்த ஜீவன் எனக்குள்ளே கிரியை செய்யட்டும். இந்த கர்த்தர் நம்முடைய மத்தியில் பெரிய அற்புதங்களை செய்வாராக. இன்றைக்கு இந்த ஆராதனையை, இந்த ஜபத்தை உலகத்தின் எந்த பகுதியில் நீ கேட்டுக்கொண்டிருக்கலாம், கர்த்தர் நமக்காய் பெரிய காரியங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா. மரணத்தை ஜெயமாய் விழுங்கினவர் நம்முடைய தேவன், மரணத்தை ஜெயமாய் விழுங்கினவர் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. எல்லா சாவுக்கு எதுவான கிரியைகளை, மரணத்துக்கு எதுவான கிரியைகளை தேவன் அழிக்க இயேசு வெளிப்பட்டா, அழிக்கும்படி தேவகுமாரன் வெளிப்பட்டா. ஆண்டவரே, இன்றைக்கு நீர் கொடுக்கிற ஜீவனுக்காக நன்றி, எங்களை தப்புவிக்கிறதற்காக நன்றி, எங்களை பாதுகாக்கிறதற்காக நன்றி, எங்களை சுற்றி வேலி அடைக்கிறதற்காக நன்றி. இயேசுவே, எங்களை சுற்றிலும் ஒரு பாதுகாப்பின் வளையத்தை நீர் வைக்கிறதற்காக நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலவீனங்களை பலனாய் மாற்றுகிறதற்காக நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பாடல் நம்ம பாடும்போது விசுவாசிங்க, அந்த ஜீவன் எனக்குள்ள இருக்கிறது, நம்பிக்கை எனக்குள்ள இருக்கிறது, நான் ஜீவனோடு கர்த்தரை துதிப்பேன். நல்ல விடுதலையோட ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீங்க வந்து ஆண்டவரை வந்து துதிங்க, நல்ல விடுதலையோட ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பாருங்க, ஆபிரகாம் வந்து தேவன் தன்னை வாக்கு தனக்கு வாக்கு தத்தம் பண்ணினவர், உண்மையுள்ளவர் என்று விசுவாசித்து தேவனை ஸ்தோத்திரம் பண்ணினான் போடுறேன். அதனாலதான் அவன் பலன் கொண்டான், ஸ்தோத்திரம் பண்ணான், அவர் செய்ய வல்லவர் என்று ஸ்தோத்திரம் பண்ணான். நிறைய வேளை பிசாஸ் என்ன பண்ண, ஸ்தோத்திரம் பண்ண விட மாட்டான், நம்மளை வந்து அப்படியே யோசிக்கவே வச்சுட்டு இருப்பான், ஃபேக்ட்ஸை யோசிக்க வைப்பான், ரிப்போர்ட்ஸை யோசிக்க வைப்பான், நிறைய காரியங்களை யோசித்து யோசித்து யோசித்து, எப்படி வரும், இது எப்படி நடக்கும், இது எப்போ நடக்கும், இப்படியே நம்மளை சிந்தனையிலே உட்கார வச்சுருப்பான். ஆனால் நாம் இன்றைக்கி என் சிந்தனையை நான் நம்பலை, என்னுடைய மற்ற கருத்துக்களை நான் நம்பலை, மனுஷனை நம்பலை, என் தேவனுக்கு ஜீவனாக இருக்கிறார், மரணத்தை ஜெயித்தவர் எனக்குள்ளே இருக்கிறா. ஹல்லேலூயா. பாதாளத்தை வென்றவர் எனக்குள்ளே இருக்கிறா. ஆகவே நான் தைரியமாக நான் பாடுவேன், அவரை ஆராதிப்பேன், முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு, முழு சிந்தையோடு நான் கர்த்தரை தொழுது கொள்வேன். ஹல்லேலூயா. ஆகவே அந்த நம்பிக்கையோடு, அந்த விசுவாசத்தோடு இந்த பாடல் நாம் சேர்ந்து பாடுவோம். என் ஜீவனும் மேலே, என் மேலனும் மேலே, நம்பிக்கை மேலே உம்மில் மட்டும் பாடுவோம். என் ஜீவனும் மேலே, நம்பிக்கை உம்மேலே,
ജീവനങ്ങളെ ബലപ്പെടുത്തട്ട ആണ്ടവരേ, നമ്മുടെ ജീവനങ്ങളെ ഉയർപ്പിക്കട്ട ആണ്ടവരേ, ജീവനെ വെളിപ്പെടട്ട ആണ്ടവരേ, നമ്മുടെ ജീവനങ്ങൾ മധ്യത്തിൽ വെളിപ്പെടട്ട ആണ്ടവരേ. ഓ, ഇന്ന് ആരാധനയിൽ വന്നിരിക്കുന്ന ഒവ്വൊരുവർ മേലും ദൈവനുടെ വല്ലമയും ആവിയാണവർ ഇറങ്ങി വരുവീരാക, ഉയർപ്പിക്കുന്ന ആവിയാണവർ ഇറങ്ങി വരുവീരാക, അപ്പാ നമ്മുടെ ജീവനെ അനുഭവിക്കപ്പെടുവീരാക. Hallelujah, 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 Hallelujah. Thank you, Lord. Nandi Andavare, Nandi Andavare. Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah. നമ്മുടെ ആണ്ടവർ നമുക്ക് ജീവൻ തന്നിരിക്കുന്നത് വിശ്വസിക്കുന്നീങ്ങളാ? അതെ. ഹല്ലേലൂയാ, ഹല്ലേലൂയാ. ഇന്ന് വാർത്ത എനിക്ക് രൊമ്പ എന്നെ രൊമ്പ അഴുത്തം തിരുത്തമാക എന്നുടെ ഹൃദയത്തിലെ. The Lord is my life. The Lord is my life. അവരെ എനിക്ക് ജീവനായി ഇരിക്കുക. ഹല്ലേലൂയാ. അവർ എനിക്ക് ജീവനായി ഇരിക്കുക. എൻ ജീവൻ പരിപൂർണപ്പെടുംപടി അവർ വന്നാ. ഹല്ലേലൂയാ, ഹല്ലേലൂയാ. பிசாசானவன் திருட வர்றான், பிசாசானவன் கொல்ல வருகிறான், பிசாசானவன் அழிக்க வருகிறான். நம்முடைய தேவனோ ஜீவன் கொடுக்க வந்தா, ஜீவன் பரிபூர்ணப்பட வந்தா. இந்த வார்த்தையே நாளெல்லாம் சொல்லிக்கொண்டே இருக்கலாம் போல, அவ்வளவு ஆறுதலாக இருக்கிறது, அவ்வளவு நம்பிக்கையா இருக்கிறது. ஓ, ஹீ இஸ் மை லைஃப். ஹல்லேலூயா. அவர் கொடுத்த ஜீவனால் நான் அவரை ஆராதிப்பேன், அவர் கொடுத்த ஜீவனால் நான் அவரை துதிப்பேன்.
அவர் கொடுத்த ஜீவனால் நான் நம்பிக்கையோடு இருப்பேன். ஹல்லேலூயா 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 ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா. இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே. நீ பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி வாழ்ந்திடுவே. நீ பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி ஹல்லேலூயா. Hallelujah, amen, hallelujah.
Hallelujah. Hallelujah. Hallelujah. Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Lord. Nandri Andavare. Nandri Andavare. Nandri Andavare. Thank you, Lord. Hallelujah. 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 Ravala Rabashandala Rabadala. Hallelujah. My nandiyodu stotrikku. Uyir thalunda jeevan. Adu uyir thalunda jeevan. Adu uyir thalunda jeevan. Uyir thalunda jeevan. Rabala rabashandala rabagala. Hallelujah. Thank you, Lord. Thank you, Jesus. Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. Darling.
மரணத்தை ஜெயித்தவர். உயிர்த்தெழுதலின் வல்லமை நம்மத்திலே இருக்கிறது.
நமத்திலே இருக்கிறது, நமத்திலே இருக்கிறது, நமக்காய் கிரியை செய்ய வல்லமை உள்ளதா இருக்கிறது. இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை எப்படிப்பட்டது நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அந்த உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை எதுவுமே அடக்க முடியவில்லை, பாதாளம் அவரை பிடித்து வைக்க முடியவில்லை. கல்லறை அவரை அடைத்து வைக்க முடியவில்லை. எந்த சேவகரும் அவரை நிறுத்த முடியல. அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை கல்லை புரட்டி கொண்டு வெளியே வந்தது. வல்லமை உள்ள பிலாத்தினுடைய முத்திரைகளை எல்லாம் உடைத்து விட்டு வெளியே வந்தார். யாரும் அதை அடக்க முடியல, யாரும் அதை நிறுத்த முடியல. ஜீவன் உள்ளவரை மரித்தோர் இடத்துல தேடுகிறது என்ன என்ற சத்தம் தான் உங்களுக்கு கேட்டுச்சு. நம்முடைய தேவன் ஏதோ ஜீவன் உள்ளவரா இல்ல, அவர் உயிர்த்தெழுந்த ஜீவன் உள்ளவர், உயிர்த்தெழுந்த ஜீவன் உள்ளவர். மரித்து மூன்று நாள் ஆன அடக்கம் பண்ணப்பட்ட சரீரம் தேவனுடைய வல்லமையோடு புறப்பட்டு வந்தது. அதே தேவன் இன்னைக்கு நமக்குள்ளே இருக்கிறார், நமக்குள்ளே வாழ்கிறா, நம்மளே கிரியை செய்கிறா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு நல்ல தேவன், எவ்வளவு நல்ல தேவன். அவர் நமக்கு போதுமானவர். இந்த காலையில் நீங்க ஏதாவது ஒரு சிச்சுவேஷன்ல அடைபட்டு வந்திருக்கிறீங்களா? யார் இதை எனக்காய் புரட்டி போடுவா? யார் இந்த காரியத்தை முடிப்பா? யார் இதற்கு ஒரு முடிவு கொண்டு வருவா? யார் இந்த கதவை திறப்பா? யார் உயிர்ப்பிப்பா? நான் சொல்லுவேன், நமக்குள்ளே வல்லமையாய் கிரியை செய்கிற தேவனுடைய உயிர்ப்பித்தலின் வல்லமை நமக்கு போதுமானது. ஹல்லேலூயா, 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 Hallelujah, Hallelujah. Lord, we trust in your resurrected life. Lord, we declare your resurrected life over us, over each and every one of us. Oh Lord, engal ovvoruvar melaga andha vallamai nangal koorugrom, andha jeevanai koorugrom, andha thodudalai koorugrom, andha vidudalai koorugrom, andha sugathai koorugrom. நன்றி ஆண்டவரே, 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 நன்றி ஆண்டவரே. Hallelujah, hallelujah, hallelujah. Vidudalai nayagan vetriyai tharugira, paduvo enakkulle irukira, enna aananda, paduvo. Vidudalai nayagan
ஹல்லேலூயா 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 ரபல ரப சந்தல ரபதல தடைகளை நீக்குகிறவர் முன்பாக செல்லுகிறார் தடைகளை நீக்குகிறவர் முன்பாக செல்லுகிறார் முன்பாக செல்லுகிறார் முன்பாக செல்லுகிறார் சாத்தானுடைய வலிமையை வெல்வதற்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் வல்லமையை கொடுத்திருக்கிறார் தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ ஜீசஸ் ஹல்லேலூயா 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 அவர் வார்த்தையா பயமில்லை என்னிலே அவர் வார்த்தையா சுகமென்றும் போவிரே அவர் வார்த்தையா ஐஸ்வர்யம் வாழ்விரே அவர் வார்த்தையா சுகமென்றும் பூவிலே அவர் வார்த்தையா ஜெயமாய் முன்னேறுவே அவர் வார்த்தையா மீட்பை பெற்றேன் சுவாசிக்கிறீர்களா இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு ஜெயத்தை கொடுத்திருக்கிறார் அவர் வல்லமை உள்ளவர் அவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது அவருடைய செயல்கள் வல்லமை உள்ளது இன்னைக்கு நான் அதை விசுவாசிக்கிற ஆண்டவரே அவர் ஜீவனுள்ள வார்த்தை வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பம் நானே என்று அவர் மரித்து போகலை அவர் ஜீவனோடு இருக்கிறார் இஸ் எ லிவிங் காட் ஹல்லேலூயா அவர் ஜீவன் உள்ளவர் அவருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது அது ஜீவனை பிறப்பிக்கிறது ஜீவனை பிறப்பிக்கிறது எல்லா மரணத்துக்கு எதுவான கிரியைகளை அழிக்கிறது தொலைந்து போனதை தேட வருகிறது மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டதை தேவன் உயிர்ப்பிக்க வல்லவர் செயல்படாதவைகளை செயல்பட வைக்கிறவர் ஹல்லேலூயா அடைப்பட்டவைகளை திறக்கிறவர் அடைப்பட்டவைகளை திறக்கிறவர் கட்டப்பட்டவைகளை விடுதலையாக்குகிறவர் அவருடைய வார்த்தையிலே ஜீவன் உண்டு அதனால தான் பாருங்க இந்த பூமியில் நம்ம காண்கிற எல்லாவற்றையும் அவர் வார்த்தை பேசுனா அது என்ன சொன்னாரோ அப்படியே உண்டாயிருச்சான் நம்ம மனுஷரீகமாக எதை பேசினாலும் எதுவும் உண்டாகாது அதுக்கு நிறைய கிரியை செய்யணும் ஏன்னா நம்ம வார்த்தை வந்து உயிர்ப்பிக்கிற அல்லது உருவாக்குகிற வல்லம் அதுக்கு இல்லை தேவனே வார்த்தையா இருக்கிறார் அதுல ஜீவன் இருக்கு அந்த வார்த்தையில ஜீவன் இருக்கு அதனால அவர் பேசும்போது இல்லாதவைகள் கூட இருக்கிறவைகளாக மாறுகிறது ஒன்றுமில்லாமையிலிருந்து எல்லாம் உருவாகிறது அந்த ஜீவனுள்ள தேவன் இங்க இருக்கிறார் இன்னைக்கு காலைல இன்னைக்கு இந்த ஜெபத்துக்கு வந்தபோது கத்துறது எனக்கு உணர்த்தினார் என்னுடைய ஜீவன் எல்லாவற்றையும் செய்ய போதுமானது என் ஜீவன் உங்களை பரிபூர்ணப்படுத்த வந்திருக்கிறது பரிபூர்ணப்படுத்த வந்திருக்கிறது எல்லா குறைவுகளை நிறைவாக்க வந்திருக்கிறது உரபல ரப சந்தல ரபதுல பவுரியா ஓ தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் லைஃப் உமாலே நாங்கள் ஜீவன் பரிபூர்ணம் அடைகிறோம் பரிபூர்ண ஜீவன் உள்ளவர்களாக இருக்கிறோம் ஹல்லேலூயா அவருடைய வார்த்தையினால் அவருடைய இரத்தத்தினால் நான் ஜெயமாய் முன்னேறுவேன் எனக்கு தோல்வி இல்லை எனக்கு தோல்வி இல்லை எனக்கு தோல்வி இல்லை ஹல்லேலூயா அவர் வார்த்தையா பயமில்லை என்னிலே அவர் வார்த்தையா அழிவில்லை மண்ணிலே பாடுங்க அவர் வார்த்தையா ஐஸ்வர்யம் வாழ்விலே அவர் வார்த்தையா சுகமென்றும் இன்னொரு முறை பாடுவோம்
அவர் வார்த்தையா பயமில்லை என்னிலே, அவர் வார்த்தையா வார்த்தையா ஐஸ்வர்யம் வாழ்விலே, அவர் வார்த்தையா சுகமென்றும் பூமிலே, அவர் வார்த்தையா ஜெயமாய் முன்னேறுவே, அவர் வார்த்தையா அவர் வார்த்தையா ஜெயமாய் முன்னேறுவே, அவர் வார்த்தையா மீட்பை பெற்று, அவர் நாமத்தால் அவர் நாமத்தால் பயமில்லை என்னிலே, அவர் நாமத்தால் அழிவில்லை மண்ணிலே, அவர் நாமத்தால் ஐஸ்வர்யம் வாழ்விலே, அவர் சுகமென்றும் பூமிலே, அவர் நாமத்தால் சொல்லுங்க, அவர் வார்த்தையா ஜெயமாய் முன்னேறுவே, அவர் வார்த்தையா மீட்பை பெற்றே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே கொஞ்ச நேரம் கரங்களை உயர்த்தி அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணலாமா? நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்படியே வாயை திறந்து, ஆண்டவரே உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமைக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய உயிர்த்தெழுதலின் ஜீவன் எங்களுக்குள்ளே பிரவாகித்து ஓடுகிறதற்காக நன்றி. எங்களை பிழைத்திருக்க பண்ணுகிறதற்காக நன்றி. அப்படியே ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க.
நீங்க எப்படி நீங்க ஸ்தோத்திரம் பண்ண முடியுமோ பண்ணலாம். நிக்கிறவங்க நிக்கலாம், உட்கார்ந்துருக்க உட்காரலாம். நீங்க முழங்கால் படையிடணும், முழங்கால் உங்க இஷ்டம்தான். ஆண்டவர் நல்ல விடுதலையோடு ஸ்தோத்திரிக்க ஆரம்பிங்க, ஸ்தோத்திரிக்க ஆரம்பிங்க. ஆண்டவரே எங்கள் எல்லாருக்குள்ளே இந்த ஜீவனை விளங்க பண்ணுகிறதுக்காய் நன்றி ஆண்டவரே. ஆமா ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு முன்பாக தடைகள் எல்லாம் விளக்குகிறதுக்காய் நன்றி. கோணலானவைகளை செவையாக்குகிறதுக்காக நன்றி. இயேசுவே ஆண்டவரே, புத்தி கட்டாத காரியங்களை செய்கிறதற்காக நன்றி. அதிசயங்களை விளங்க பண்ணுகிறதற்காக நன்றி. நல்ல விடுதலையோடு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம், ஸ்தோத்திரம் பண்ணுவோம், ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். உம்முடைய வல்லமை பெரியது ஆண்டவரே, உம்முடைய இரக்கங்கள் பெரியது ஆண்டவரே, உம்முடைய தயவு பெரியது, உம்முடைய காரூண்யம் பெரியது, உம்முடைய காரூண்யம் பெரியது. உம்முடைய பிள்ளைகளோட வாழ்க்கையிலோட தடைகளை விளக்குகிறதற்காய் நன்றி. பலவீன பகுதிகளை பலனாய் மாற்றுகிறதற்காய் நன்றி. அற்புத சுகத்தை தருகிறதற்காய் ஸ்தோத்திரம். ரட்டிப்பான பலனை தருகிறதற்காக ஸ்தோத்திரம். தேங்க்யூ லோ, தேங்க்யூ லோ, தேங்க்யூ லோ, தேங்க்யூ லோ. உரபல ரபா சந்தல ரபதல பந்தல அரியா ரிக்கபல ரபா சந்தல ரபதுல பௌரியா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. பரிபூர்ண ஜீவனை தருகிறவரே, பரிபூர்ண ஜீவனை தருகிறவரே, பரிபூர்ண ஜீவனை தருகிறவரே, பரிபூர்ண ஜீவனை தருகிறவரே. தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. நல்ல ஆவில் நிறைந்த விடுதலையோடு கத்திர ஸ்தோத்திரம் பண்ணுவோம், நல்ல ஆவில் விடுதலையோடு கத்திர ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அந்த ஜீவன் எனக்குள்ளே இருக்கிறது, அந்த ஜீவன் எனக்குள்ளே கிரியை செய்கிறது. ஹாலேலூயா, 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 ஹாலேலூயா. நல்ல விடுதலையோடு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உலர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்கிற தேவன், உலர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்கிற தேவன். இன்றைக்கு இந்த ஜபத்தில் பங்கெடுக்கிற ஒவ்வொருவர் மேலும் தேவனுடைய உன்னதமான வல்லமை இறங்கி வருகிறதற்காய் நன்றி, நன்றி ஆண்டவரே. ஜனங்கள் பலன் அடைகிறார்கள் ஆண்டவரே, சுகம் அடைகிறார்கள் அப்பா, ஆரோக்கியம் அடைகிறார்கள் ஆண்டவரே. நன்றி, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. சத்ருவின் கோட்டைகளை உடைக்கிறதற்காய் நன்றி, சத்ருவின் கோட்டைகளை உடைக்கிறதற்காய் நன்றி, சத்ருவின் கோட்டைகளை உடைக்கிறதற்காய் நன்றி. அவனுடைய சேனைகளை சிதறடிக்கிறதற்காய் நன்றி, அவனுடைய சேனைகளை சிதறடிக்கிறதற்காய் நன்றி, அவனுடைய ஆலோசனைகளை அபத்தமாக்குகிறதுக்காய் நன்றி. ஹல்லேலூயா. அவனுடைய ஆலோசனைகளை அபத்தமாக்குகிறதுக்காய் நன்றி ஆண்டவரே. அவனுடைய ஆயுதங்களை வாய்க்காமல் போக பண்ணுகிறதுக்காய் நன்றி, அவனுடைய ஆயுதங்களை வாய்க்காமல் போக பண்ணுகிறதுக்காய் நன்றி. உரபல ரப சந்தல ரபதுலபௌரியா. அவனுடைய கண்ணிகளை எல்லாம் தெரிக்க பண்ணுகிறதுக்காய் நன்றி, அவனுடைய கண்ணிகளை தெரிக்க பண்ணுகிறதுக்காய் நன்றி. உரபல ரப சந்தல ரபதுலபௌரியா. ஹல்லேலூயா. தொலைந்து போனவைகளை மீட்டெடுக்கிறதுக்காய் நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தொலைந்து போனவைகளை மீட்டெடுக்கிறதுக்காய் நன்றி. உரபல ரப சந்தல ரபதுலபௌரியா. திறந்த வாசலை வைத்திருக்கிறதுக்காய் நன்றி, திறந்த வாசலை வைத்திருக்கிறதுக்காய் நன்றி, ஜெயத்தை எடுக்கிறதுக்காய் நன்றி. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட, தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட, தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நீர் முன் சொல்லுகிறீர் ஆண்டவரே, நீர் முன் சொல்லுகிறீர் ஆண்டவரே, நீர் முன் சொல்லுகிறீர் ஆண்டவரே. நீர் ஜெயமாய் நடத்தி கொண்டு வருகிறீர், ஜெயமாய் நடத்தி கொண்டு வருகிறீர், ஜெயமாய் நடத்தி கொண்டு வருகிறீர். உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உரபல ரப சந்தல ரபதுல பவு. ஓ thank you lord, thank you lord, thank you holy spirit,
Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Hallelujah. Hallelujah. Nandi Andavare. Thank you, Lord. Hallelujah. Nandi Yesuve. 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 Hallelujah. Hallelujah. Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah. 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 Jaya Christ mun selgira. Jaya maga nadathiduvar. Paduvom viswasathodu. சத்ருவின் கோட்டை தகர்ந்தொழிய சத்தியம் நீக்கம் நிலை தோங்க சத்ருவின் கோட்டை தகர்ந்தொழிய சத்தியம் நீக்கம் நிலை தோங்க சாத்தானின் சேனை நடுங்கிடவே விடுதலைக்காக நன்றி. நீர் கொடுக்கிற வெற்றிக்காக நன்றி. ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்ணுவோம், ஸ்தோத்திரம் பண்ணுவோம், ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல விடுதலையோடு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய ஆரம்பித்திருக்கிறார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய ஆரம்பித்திருக்கிறார். நல்ல விடுதலையோட ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உரபல ரபா சந்தல ரபா துலபா உரியா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உரபல ரபா சந்தல ரபா துலபா உரியா. ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். உரபல ரபா சந்தல ரபா துலபா உரியா. Thank you, mighty Jesus. Thank you, mighty Jesus. Thank you, mighty Jesus. Hallelujah. Nandri Thagappane. Nandri Thagappane. Nandri Thagappane. Nandri Aandavare. Nandri Seluthugirom. Ummai nandiyodu naangal stotrikkirom. Neer kodukkira jayathukkaga nandri. Neer kodukkira vidudhalaikkaga nandri. Neer kodukkira vetrikkaga nandri. Neer kodukkira sugathukkaga nandri. நீர் கொடுக்கிற பாதுகாப்புக்காக நன்றி. நீர் கொடுக்கிற உயர்வுக்காக நன்றி. நீர் திறக்கிற வாசல்களுக்காக நன்றி. நீர் திறக்கிற சிறைகளுக்காக நன்றி. நன்றி ஆண்டவரே. நன்றியோடு உமை ஸ்தோத்திரிக்கிறோம், உமை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ். ஹாலேலூயா, ஹாலேலூயா. உட்காருவோம், உட்காருவோம். ஹாலேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. Hallelujah.
சூடா கொடுங்க அப்பா, சூடா, நல்ல சூடா கொடுங்க. Thank you Jesus. Thank you Lord. நம்முடைய தேவன் நல்லவர். ஆமென். நம்முடைய தேவன் பெரியவர். நம்முடைய தேவன் ஜெயம் கொள்ளுகிறவர், வெற்றி சிறந்தவர், ஜீவனை உண்டாக்குகிறவர், ஜீவனை பரிபூர்ணப்படுத்துகிறவர். அவர் நல்லவர். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நாம் தொடர்ந்து நாம் ஜெபிப்பதற்கு முன்பதாக ஒரு தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்டு நாம் ஜெபிக்கலாம். நான் நீண்ட நாட்களாக இந்த தொடர்ந்து எடுத்துக்கொண்டிருந்த அந்த தியானத்தை நான் இன்றைக்கு மறுபடியும் தொடர விரும்புகிறேன். 1 தீமோத்தேயு 1:5. கற்பனையின் பொருள் என்னவெனில், சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. பிறக்கும் அன்பு. ஆண்டவருடைய அளவற்ற கிருபையினால் இந்த உபவாச ஜபத்தினுடைய துவக்கத்திலே நம்முடைய போதகர் அவர்கள் யோபு 11:13 ஆரம்பித்தார்கள். ஆவியானவர் இத்தனை நாள் அப்படியே தொடர்ந்து நடத்தி கொண்டே வருகிறார். நம்முடைய இருதயம் ஆயத்தப்பட வேண்டும். உன் இருதயத்தை ஆயத்தப்படுத்தி உம்முடைய கைகளை அவருக்கு நேராக விரித்தால் நலமாயிருக்கும். கரங்களை நாம் விரித்து நாம் ஜெபிப்பதற்கு முன்பதாக இருதயம் ஆயத்தப்பட வேண்டும். கர்த்தர் நம்முடைய சபையை, இந்த ஜெபத்தில் பங்கெடுக்கிற ஒவ்வொருவருடைய இருதயங்களை இந்த நாட்களிலே தேவன் அதிசயமாக அற்புதமாக ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அதில் எந்த சந்தேகமே இல்லை. அநேகருடைய வாழ்க்கையிலே பெரிய மாற்றங்களை உண்டாக்கி கொண்டிருக்கிறார். பெரிய ஒரு உணர்வை தேவன் தந்து கொண்டிருக்கிறார். தம்முடைய வசனத்தினால் ஜனங்களை தேவன் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஹலேலூயா. தேவன் வெளியரங்கமாக எதை செய்வதற்கு முன்பதாகவும் முதலாவது இருதயத்தை தொடுகிறார். பாத்திரத்தின் வெளிப்புறத்தை நீ சுத்தமாக்குவதற்கு முன்பதாக பாத்திரத்தின் உட்புறத்தை சுத்தமாக்கு என்று ஆலோசனை கொடுத்த ஆண்டவர் நம்மை பயன்படுத்துவதற்கு முன்பதாக முதலாவது அவர் உட்புறத்தை தேவன் சுத்தமாக்குகிறார். தேவன் நம்மை உள்ளே சுத்திகரிக்கிறார் என்றால் தேவன் ஒரு பெரிய காரியத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார் என்று அர்த்தம். அல்லேலூயா. தேவன் நம்மை பயன்படுத்த சித்தமாயிருக்கிறார் என்று அர்த்தம். நம்முடைய வீடுகளிலே அநேக பாத்திரங்கள் இருக்கும். எல்லா பாத்திரத்தையும் நம்ம டெய்லி கழுவுறதில்லை, எல்லா பாத்திரத்தையும் நம்ம டெய்லி சுத்திகரிக்கிறதில்லை. ஆனால் ஒரு பாத்திரத்தை எடுத்து கழுவ ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதில் அர்த்தம் என்னென்னா அதை பயன்படுத்த போகிறோம். நிறைய வேளையில் வீடுகளில் அந்த சாப்பாடு பரிமாறுவதற்கு முன்பாக அந்த தட்டை வந்து என்ன பண்ணோன்னா கழுவாங்க. ஏற்கனவே கழுவி தான் வச்சுருப்பாங்க, ஆனால் அதில் தூசி இருக்கும், அதில் அழுக்கு ஒட்டி இருக்கும், தெரியாமலே கைப்பட்டு, அதாவது ஏதாவது ஒரு அழுக்கு அதில் தெரியாமல் கூட வந்திருக்கலாம். அதனால் பயன்படுத்துவதற்கு முன்பாக என்ன பண்ணுவாங்கன்னா அதை சுத்திகரிப்பாங்க. சுத்திகரிச்சிட்டாங்கனாலே அர்த்தம் என்னென்னா பயன்படுத்த போகிறாங்க. நம்முடைய ஆண்டவர் அப்படி தான் தம்முடைய ஜனத்தை தேவன் பயன்படுத்தி அவர்களுக்கு கனத்தையும் மயமையும் முடிசூட்டுறதுக்கு முன்பாக அவருடைய இருதயத்தை தேவன் ஆயத்தப்படுத்துகிறாரு. யோசேப்பினுடைய வாழ்க்கையை பாருங்கள். தேவன் அவனுக்கு அவர் பெரிய தரிசனத்தை வைத்திருந்தார். சூரியன் சந்திரன் 11 நட்சத்திரம் முடி வணங்கோன்னு சொன்னார். ஆனால் அந்த தரிசனம் பெற்ற அடுத்த நாளே நிறைவேறலை. அந்த தரிசனத்திற்கும் அவன் நிறைவேறுதலுக்கும் பல ஆண்டுகள் நடுவில் இருந்தது. அந்த பல ஆண்டுகள் நடுவில் ஆண்டவர் என்ன தான் செய்து கொண்டிருந்தாருன்னு கேட்டால் கர்த்தருடைய வசனம் அவன் இருதயத்தை புடமிட்டது. கர்த்தருடைய வசனம் அவனை புடமிட்டு கொண்டிருந்தது. எதுக்குன்னா நீ வந்து இவ்வளோ நாள் ஒரு மகனாக இருந்த, ஒரு அடிமையாக இருந்த, விசாரணைக்காரனாக இருந்த, இப்போ நீ ராஜாவுக்கு அடுத்த இடத்துக்கு நீ போக போகிறாய். அநேக மக்களுக்கு ஜீவரட்சனை உண்டாக்க நான் உன்னை ஆயத்தப்படுத்துகிறேன். ஆகவே உன்னை நான் புடமிடுகிறேன், உன்னை சுத்திகரிக்கிறேன், உன்னை உருவாக்குறேன். ஸோ யூ கேன் ஹேண்டில் த பிக் திங்ஸ் ஆஃப் லைஃப். தேவன் உனக்காய் வைத்திருக்கிற பெரிய காரியங்கள் அதை நீ ஹேண்டில் பண்ணுறதுக்காக ஆண்டவர் உன்னை ஆயத்தப்படுத்துகிறார். பிள்ளைகள் தங்கள் பெரிய பரீட்சை அவங்க எழுதுறதுக்கு முன்பாக அவங்க ஆயத்தப்படுவாங்க. எப்பொழுதுமே ஒரு பெரிய துவக்கம் வரப்போகிறது என்றால் ஒரு ஆயத்தம் உண்டாகும், ஒரு ஆயத்தம் உண்டாகும். கர்த்தரும் நிச்சயமாய் நம்புகிறேன் நம்முடைய சபையிலே தேவன் பெரிய காரியங்களை செய்ய போகிறார், மகத்துவமான காரியங்களை செய்ய போகிறார். அதற்காக கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கைகளை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நம்மை தேவன் ஆயத்தப்படுத்துகிறார். ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் வசனத்தினால் என்னை புடமிடும்ப்பா, என் விசுவாசத்தை பலப்படுத்தும், என் உள்ளத்தை சுத்திகரியும். ஆண்டவரே இருதயத்தை ஆயத்தப்படுத்தும்,
நம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். ஹல்லேலூயா. நாம் இந்த நாட்களிலே நான் கடைசியாக பேசின போது ஒரு ரெண்டு வாரமாகிலும் தொடர்ந்து மூன்று வாரமாகிலும் பேசினேன், நம்முடைய இருதயம் அன்பு கூறுவதற்கு ஆயத்தமாகணும், அன்பு கூறுவதில் ஆயத்தமாக இருக்கணும். முதலாவது சொன்னேன், அன்பு கூறுவதில் நம்ம பழகணும், ஒருவரில் ஒருவர் நம் ஊக்கமான அன்புள்ளவர்களாக இருக்கணும் என்று சொல்லி நாம் முதலாவது கவனித்தோம். ரெண்டாவது நம்ம கவனித்தோம், மாயை நேசிக்கக்கூடாது, மெய்யை நேசிக்கணும், சத்தியத்தை நேசிக்கணும். மாயையான காரியங்கள், கடந்து போகும் காரியங்கள், புகையாக மாயையாக கடந்து போகிற பணம், மக்களுடைய பாராட்டு, இதெல்லாம் நேசிக்கக்கூடாது. சத்தியத்தின் மேல் பிரியமுள்ளவர்களாக இருக்கணும். தேவனுடைய தேவன் கொடுக்கும் உண்மையான பாராட்டு, அது மேலே பிரியப்படணும். மனுஷர் பார்த்து மனுஷன் பாராட்டுக்கிற பாராட்டிலெல்லாம் நம்ம நேசித்து விழுந்துட்டோம்னா பின்பு நாம் அதனால் ஏமாற்றம் அடைவோம், முடியல, அது நம்மளை வஞ்சித்து விடும். இப்போ முதலாவது ஊக்கமான அன்பு ஒருவருக்கொருவர், ரெண்டாவது மாயை நேசிக்கக்கூடாது. நான் கடைசியாக பேசும்போது தேவனுடைய ஊழியக்காரர்களை நேசிக்கணும்னு சொன்னேன். எப்படி அவர்களை ஊக்கமாக நேசிக்கணும், அவருடைய ஊழியங்களை நேசிக்கணும், அவர்களுக்கு துணையாய் நிற்கணும், அவர்களுக்கு உதவி செய்யணும், அவர்களுக்காக ஜெபிக்கணும், அவர்களுக்காக நம்ம போராடணும் தேவ சமூகத்தில். இதை குறித்து நான் கடைசியாக நான் பேசினேன். இன்றைக்கு தொடர்ந்து இந்த வார்த்தையே என் இருதயத்தில் ஆண்டவர் வைத்துக்கொண்டே இருக்கிறார். நாம் இன்றைக்கு இன்னொரு காரியத்தை கவனிக்கலாம். தேவனுடைய பிள்ளைகளாக இருதயத்தை ஆயத்தப்படுத்துறதுல நம்முடைய இருதயம் நிரம்ப வேண்டிய ஒரு அன்பு இருக்கு. சங்கீதம் 11:7 பாருங்க, சங்கீதம் 11:7 நீதியின் மேல் பிரியப்படுவார், அவருடைய முகம் செம்மையானவனை நோக்கி இருக்கிறது. இன்னொரு முறை வாசிங்க. கர்த்தர் நீதியுள்ளவர், நீதியின் மேல் பிரியப்படுவார், அவருடைய முகம் செம்மையானவனை நோக்கி இருக்கிறது. Praise the Lord. கர்த்தர் நீதியுள்ளவர் மாத்திரமல்ல, அவர் நீதியை நேசிக்கிறார், நீதியின் மேல் ஒரு அன்பு வைத்திருக்கிறார். ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா இருக்கு, For the Lord is righteous and he loves righteousness. அவர் நீதியை நேசிக்கிறார், நீதியின் மேல் ஒரு அன்பு வைத்திருக்கிறார், நீதியின் மேல் ஒரு பிரியம் வைத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகள் தங்கள் இருதயங்களை கர்த்தருக்கு முன்பாக ஆயத்தப்படுத்தணும் அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய இருதயம் எதில் பிரியப்படணும்னா நீதியின் மேல் ஒரு பிரியம் இருக்கணும், நீதியின் மேல் ஒரு ஆசை இருக்கணும். இந்த நாட்களிலே நீதியை மக்கள் விரும்புவதை விட பொல்லாப்பையும் தான் ரொம்ப விரும்புகிறாங்க. அவர்களுக்கு நீதியாக எதுவும் கிடைக்கணும்னு விரும்புறதில்ல. ஏதாவது குறுக்கு வழியில் பொய் சொல்லியோ புரட்டியோ ஏமாத்தியோ தங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மை கிடைச்சிடணும், அவ்வளோதான். நீதியெல்லாம் குப்பையில் தூக்கி போடு, அதெல்லாம் இப்போ பேசுகிறது காலம் இல்லை, அந்த காலம்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு மக்கள் இன்றைக்கு அப்படி தான் வாழ்கிறாங்க. பாருங்கள், இன்றைக்கி வந்து உலகம் முழுவதும் லஞ்சம் ஊழல் பெருகிருச்சுன்னு சொல்கிறாங்க. ஏன் பெருகிச்சு அப்படின்னா, லஞ்சம் வாங்குறவங்க பெருகிறதுக்கு முன்னாடி கொடுக்குறவங்க அதிக வச்சுட்டாங்க, இப்போ தான் பிரச்சனை. லஞ்சம் கொடுக்க நிறைய பேர் ரெடியாக இருக்காங்க, காசை கொடுக்குறேன், நீ இதை செஞ்சு கொடு, எனக்கு வர வேண்டியது நீ கொடு. லஞ்சம் வேற, பரிதானம் வேற, ரெண்டும் டிஃப்ரெண்ட். லஞ்சம் வேற, பரிதானம் வேற. சி, பிரைபிங் இஸ் டிஃப்ரெண்ட், எக்ஸ்ட்ராஷன் இஸ் டிஃப்ரெண்ட். பிரைப்னா என்னன்னா, எனக்கு ஒரு வேலை நடக்கணும், அதுக்கு நான் வந்து செவ்வையான பழியில் நான் போக முடியல, காசை கொடுத்து குறுக்கு வழியில் போய் நான் சீக்கிரம் முடிச்சிடுறேன், இது வந்து பிரைப். எக்ஸ்டார்ஷன் அப்படின்றது என்ன தெரியுமா, நான் நீதியான பாதையில் நின்றுட்டுருக்கேன், ஆனால் ஒரு அதிகாரி என்ன பண்ணுறான்னா, நான் நீதியாக இருந்தாலும் என்னிடத்துல வலுக்கட்டாயமாக என்ன பண்ணுறான்னா, பணத்தை பிடுங்குறான். ஆனால் நான் இந்த நீதிகேடு செய்யலை, நான் அக்கிரமம் செய்யலை, நான் எந்த குறுக்கு வழியிலையும் போகல, நான் எல்லாத்தையும் கிளியராக வச்சுருக்கேன், க்ளீனாக வச்சுருக்கேன். ஆனால் அவன் என்ன பண்ணுறான்னா, என்னிடத்துலேருந்து காசை பறிக்கிறான் பாருங்கள், அதான் எக்ஸ்ட்ராஷன். இன்றைக்கி இந்த உலகத்தில் இது ரெண்டுமே நடக்குது. ஒரு தேவனுடைய பிள்ளை வந்து சில வேளையில் எக்ஸ்ட்ராஷனில் மாட்டிக்கலாம். எக்ஸ்ட்ராஷன்ன்றது என்னென்னா, அநியாயத்துக்கு என்ன பண்ணுறான், நான் மட்டும் பிடுங்குறான், காசை பிடுங்குறான், எதையாவது ஒன்று சொல்லி ஏமாற்றி பிடுங்குறான். இன்றைக்கி சில வேளையில் அரசாங்கமே இது செய்கிறது ரொம்ப வருத்தம் இல்லை, இதை செய்கிறான், அதை செய்கிறான், காசை கொடு, காசை கொடு, காசை கொடு. மக்களுடைய வரிப்பணம் என்ற பெயரில் அல்லது வேறு ஏதாவது ஒரு காரிய காரணம் சொல்லி அவர்கள்ட்ட அந்த கடினப்பட்டு உழைச்ச காசை என்ன பண்ணால் பிடுங்கி எடுக்கிறான்.
என்கிட்ட கொடு, எனக்கு அது வேணும், இவ்வளோ கட்டு, இது கட்டினாதான் இதை செய்வேன். சொல்ல நீதியாக நான் வச்சுருக்கேன், எல்லாமே கரெக்டாக வச்சுருக்கேன், அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, நீ கொடு, கொடுத்துட்டு போ, கொடுத்துட்டு போ. கடந்த ஆண்டு நினைக்கிறேன், என்னுடைய நண்பனுடைய மகள், அவங்க வெளிநாட்டில் இருக்கிறாங்க, அவள் இங்கே படித்து கொண்டிருந்தா, ஒரு நாள் திடீரென்று அவங்க அங்கேருந்து ஃபோன் பண்ணாங்க, வெளிநாட்டிலேருந்து ஃபோன் பண்ணாங்க, என் பிள்ளை ஒரு ஆக்சிடெண்ட்டில் மாட்டிக்கிட்டா, எனக்கு வேறு யாருமே எனக்கு அங்கே தெரியல, நீங்கள் எப்படியாவது போய் காப்பாற்றுங்க, அவளை உயிரோடு காப்பாற்றிடுங்க, அது போதும் பாஸ்ன்னு அழுகிறாங்க, கண்ணீர் வடிக்கிறாங்க. நான் உடனே அந்த நேரம் பார்த்து இந்த பிள்ளையை வந்து ஜிஹெச்சு கொண்டு போயிட்டாங்க, ஆம்புலன்ஸ்ல ஏற்றி கொண்டு போயிட்டாங்க, ஹெட் இன்ஜுரி ஆகிடுச்சு, தலை அடிபட்டு இந்த இடத்துல காது பக்கத்தில் ஸ்கல் உடஞ்சிருச்சு அவளுக்கு, ரத்தம் வழிந்து கொண்டிருக்கிறது, மயக்க நிலைக்கு போயிட்டான், நேராக ஜிஹெச் கொண்டு போயிட்டாங்க, ஒவ்வொரு இடமாக போய் 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 கடை ஜிஹெச் போயாச்சு, அவள் உயிர் பிழைக்கிறது ரொம்ப கஷ்டன்ற நிலைமை ஆகிப்போச்சு. அப்போது அங்கே போனால் எனக்கு இந்த ஃபோன் வந்த உடனே நான் இங்கேருந்து கிளம்பி போனால் கூட இப்படி ஒரு மணி நேரம் ஆகிடும், இருக்கிற டிராஃபிக்கில் சாயங்கால நேரம், நான் உடனே எனக்கு ஞாபகம் வந்துச்சு, நம்ம சர்ச்சில் உள்ள ரெண்டு ஸ்டாஃப் வந்து அது வேலைக்காக பாரிஸ்க்கு அனுப்பியிருந்தேன் நான், உடனே அந்த பசங்களுக்கு ஃபோன் பண்ணி, எப்பா அங்கே உடனே ஜிஹெச்சுக்கு ஓடுங்க, அந்த பிள்ளை ஒன்று அங்கே இருக்கா, நீ உடனே போய் பாரு எமர்ஜென்சியில்னு சொன்னாங்க. அவங்க நேராக போனாங்க, அங்கே போனால் அங்கே அவள் மரணத்திலோடு போராடிக்கிட்டு இருக்கான், ஃபுல் மயக்கத்துக்கு போயிட்டான், ஆனால் ஃபுல்லாக பிளட்டு ஊற்றுது நான் கீழே, அவன் என்ன பிழைப்பால கூட தெரிலன்னு அவங்களுக்கே பயந்துட்டாங்க, அந்த அவளுடைய உடம்பை பார்த்து பயந்துட்டாங்க. நான் காரை எடுத்துகிட்டு நான் போயிட்டேன், நான் சரி என்ன தான் ஆகுது பார்க்கலாம், எனக்கு இந்த அனுபவமும் இல்லை, ஜிஹெச்சுக்கெலாம் நான் போய் அவ்வளோ பழக்கமும் கிடையாது, ஜனங்களுக்காக ஜெபிக்க போயிருக்கேனே தவிர இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சிக்கு நான் போனதில்லை, நானும் போயிட்டேன். அப்போது அவங்க அதுக்குள்ளேயும் போய் எக்ஸ்ரே எடுத்துட்டாங்க, வந்துட்டாங்க, அங்கே அந்த அவள் படுக்கை பக்கத்தில் போனால் உடம்பு அப்படியே இருக்குது, தலையிலேருந்து ரத்தம் கொட்டிக்கிட்டே இருக்குது, கீழே தரையில் ஒரே ஒரு ஒரே பூல் மாதிரி ரத்தம் ஒழுகிட்டுருக்கு, யாரும் அவளை தொட மாட்டேங்கிறாங்க, எதுவும் செய்ய மாட்டேங்கிறாங்க, அப்படியே இருக்காங்க, ஆக்சிடெண்ட் பண்ணி அப்படியே உட்காந்து. டாக்டரை போய் கேட்டால், வெயிட் பண்ணுங்கள் சார், பார்க்குறீங்களா இத்தனை கேசஸ் பார்க்குறீங்களா, ஒருத்தனுக்கு விரல் போச்சு, ஒருத்தனுக்கு கால் போச்சு, எல்லா ஆக்சிடெண்ட்டை கொண்டு வந்து இறக்கியிருக்கான், ஒவ்வொருத்தன் உயிருக்கு போராடிட்டு துடிச்சிக்கிட்டு இருக்கான், இவன் மயக்கத்தில் இருக்கா, கை அப்படி தொட முடியலை, அப்படி தொட முடியலை, அலறுகிறாள், கத்துக்கிறான், உயிருக்கு அப்படி கத்துறா, எனக்கு என்ன பண்ணனே தெரியலை. சரி நான் உடனே அவங்களுக்கு ஃபோன் பண்ணேன், அவளுடைய நிலைமை எப்படி இருக்குது, என்ன பண்ண சொல்கிறீங்கன்னு. அவங்க சொன்னாங்க, என்னன்னா பண்ணுங்கள், எங்கன்னா கூட்டு போங்க, உங்களுக்கு நான் ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துட்றேன், நீங்கள் வந்து அவளை காப்பாற்றுங்க, அது மட்டும் எனக்கு போதும், உயிரை மட்டும் காப்பாற்றிடுங்க. நான் பொறுத்து 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 பார்த்தேன், ஏதாவது அவளுக்கு செய்வாங்கன்னு, ஒன்றுமே செய்யலை, எனக்கு பொறுமை இழந்துருச்சு. உடனே நான் என்ன பண்ணேன், அப்படியே நான் தவிச்சிட்ருக்கிறத ஒரு சிஸ்டர் அங்கேருந்து பார்த்தாங்க, அந்த சிஸ்டர் நேராக என்கிட்ட வந்தாங்க, நீங்கள் பாஸ்டர் கேப்ரியல்லான்னு கேட்டாங்க. ஆமாங்க, நான் பாஸ்டர் கேப்ரியல், உங்களை எப்படி எனக்கு தெரியும்னு, யூடியூப்பில் உங்களை ரெகுலராக நாங்கள் பார்க்குறோம், நீங்கள் யாருன்னு கேட்டேன், இங்கே நான் தான் ஹெட் சிஸ்டர், நான் தான் நாங்கள், உங்களுக்கு என்ன வேணும், எதுக்கு இங்கே நிற்கிறீங்கன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், அந்த பிள்ளை அங்கே இருக்கா, அவளை எப்படியா டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க, ஐயோ அது ரொம்ப நேரம் ஆகும், உடனே பண்ண மாட்டாங்க, போலீஸ் கேஸ் ஆகிடுச்சு அது. நான் சொன்னேன், நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, எனக்கு உடனே டிஸ்சார்ஜ் பண்ணுங்கள். டிஸ்சார்ஜ் எப்படியோ பண்ணோம், அவங்க ரொம்ப உதவி செஞ்சாங்க, அவளை கீழே அந்த மயக்க நிலையிலே கொண்டு வர்றோம், அவளை ஒரு சின்ன அசைவு கூட அலறுகிறாள் அப்படி, ஏன்னா இங்கே உடஞ்சிருச்சிங்க, அலறுகிறாள், கத்துகிறாள். நாங்கள் ஒரு ஆம்புலன்ஸை எடுத்துகிட்டு, ஆம்புலன்ஸை ஒன்று வெளியிலேருந்து ப்ரைவேட் ஆம்புலன்ஸை எடுத்து இவளை ஏற்றுறோம் ஆம்புலன்ஸில், நம்ம பிள்ளைங்களும் சேர்ந்து தான் ஏற்றுறாங்க, ஏற்றி அவளை ஆம்புலன்ஸில் அலறி அலறி அவள் படுக்கிறாள் இன்னொரு ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறதுக்காக. அவளுக்கு கீழே ஒரு பெட்ஷீட் இருந்துச்சுங்க, அந்த பெட்ஷீட் ஃபுல்லாகவே ரத்தமாக மாறிடுச்சு, அப்படியே வெறும் ரத்தம் அப்படியே ரத்தத்தில் தோய்ந்துருச்சு அந்த பெட்ஷீட். அவளை வந்து கை காலை பிடிச்சி தூக்க முடியல, அந்த பெட்ஷீட்டை பிடிச்சி அப்படியே தூக்கி ஏற்றுறோம் உள்ள. அந்த வார்ட்லேருந்து ஒரு ரெண்டு பேர் வந்தாங்க, ரெண்டு பெண்கள், என்ன சொன்னாங்க தெரியுமா, அந்த பெட்ஷீட்டை இப்போ கொடு, பெட்ஷீட்டை கொடுன்றாங்க. நான் சொல்கிறேன், ஏமா அந்த பெட்ஷீட்டுடைய காசை நான் கொடுத்துட்றேன், விடுமா அவளால், ஏன்னா அந்த தலைமுடி ஃபுல்லாக அதில் ஒட்டிக்கிச்சு அப்படியே, அந்த ரத்தத்தோடு ஒட்டிடுச்சு, விட மாட்டேங்கிறாங்க, நீ கூட அந்த பெட்ஷீட்டை இப்போ கஷ்டப்பட்டு அவளை கத்த கத்த அந்த பெட்ஷீட் எடுத்துடும், எடுத்த பிறகுங்க வண்டி விடலை, எதுக்கு தெரியுமா, காசு கொடு, காசை கொடு, ஏதாவது கொடுத்துட்டு போ, அப்போ தான் வண்டியை விடுவேன்,
எனக்கு உண்மையாகவே அந்த நேரத்தில் என்ன சொல்லன்னு கூட தெரியல. அவள் உயிருக்கு போராடிட்டு இருக்கா, அவளுக்கு என்ன வேணுமா? காசு வேணும். வெட்கத்தோடு சொல்கிறேன், 100 ரூபாய் கொடுத்த பிறகுதான் அவளை விட்டாங்கங்க. 100 ரூபீஸ் கொடுத்த பிறகு தான் விட்டாங்க. இது என்ன தெரியும், பிரைப் இல்லை, இது எக்ஸ்ட்ராஷன். எக்ஸ்ட்ராஷன், பரிதானம். இது கட்டாயப்படுத்தி ஒருத்தரை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது மணியை, அவங்களுடைய பலவீனமான நேரங்களில் அவங்கள பிடிச்சி காசை என்ன பண்ணுறது, அவங்கள்ட்ட வந்து பறிக்கிறது, பகல் கொள்ள செய்கிறது, எக்ஸ்ட்ராஷன். இப்படி தான் இன்றைக்கு உலகம் இருக்குது. மனித உயிர் கூட என்ன இல்லை, இன்றைக்கி மரியாதை கிடையாது. இதுதான் முக்கியம், பணம். நீதி கேடு எல்லா இடத்துலையும் இருக்குங்க, எல்லா இடத்துலையும் பாருங்கள். எந்த காலத்திலும் இல்லாத அளவு நீதி கேடு இருக்குது. துன்மார்க்கம் அப்படின்றது தண்ணீரை போல குடிக்கப்படுகிறது. அதான் இன்னைக்குள்ள உலகம். இதில் ரொம்ப வேடிக்கை என்னென்னா, இந்த அநீதிகளை நேசிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நேசிக்கிறவங்க சில வருடங்களுக்கு முன்பாக நினைக்கிறேன், சமீபத்தில் தான் ஒரு சின்ன பிள்ளையை காஷ்மீரில் பலவந்தப்படுத்தி கொன்னே போட்டாங்க அவளை. அதை அந்த பலவந்தப்படுத்தி அந்த பிள்ளையை சாகடிக்கிறத வீடியோ எடுத்தாங்களாம். அந்த வீடியோவை அநேகருக்கு பகிர்ந்தாங்களாம். அதை பார்த்து நிறைய பேர் என்ஜாய் பண்ணியிருக்காங்க. அப்போ எந்த அளவுக்கு மனிதாபியம்ன்றது இல்லாமல் கொடூரம் உள்ளவனாக யார் மாறிட்டா, மனுஷன். அநீதியின் மேலே பிரியம் இல்லை இன்றைக்கி, சாரி, நீதியின் மேல் பிரியம் இல்லை. அநீதியை விரும்பி பார்க்குறாங்க, விரும்பி கேட்குறாங்க, அதை விரும்பி நேசிக்கிறாங்க. ஆனால் இதற்கு நடுவில் ஆண்டவர் ஒரு கூட்டத்தை தேடுறாரு. அவங்க இருதயம் எதற்கு ஆயத்தமாக இருக்கணும்னா, அநீதியில் அல்ல, நீதியில் பிரியப்படணும். அந்த இருதயத்தில் ஒரு அன்பு வரணும். என்ன அன்புனா, நீதியின் மேல் ஒரு அன்பு, லவ்விங் ரைச்சஸ்னஸ். நீதிக்காக ஒரு பிரியம், நீதியை நேசிக்கிறது அப்படின்னா என்ன? ஹவு டு யூ அண்டர்ஸ்டாண்ட் தட்? நான் நீதியில் பிரியமாக இருக்கிறேன் அப்படின்றதுக்கு அர்த்தம் என்ன? என் இருதய நீதியை நேசிக்குது அப்படின்றதுக்கு அர்த்தம் என்ன? வேதத்திலிருந்து ஒரு சில காரியங்களை உங்களோடு சுருக்கமாக பகிர்ந்து கொண்டு அந்த இருதயத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரையும் நம்ம கேட்க போகிறோம். முதலாவது எபிரேயர் 1:9 நீர் நீதியை விரும்பி, நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர். போதும், நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை என்ன செய்கிறீர்? லவ்விங் ரைச்சஸ்னஸ் மீன்ஸ் ஹேட்டிங் சின். பாவத்தை வெறுப்பது தான் நீதியை நேசிக்கிறதுக்கு அர்த்தம். பாவத்தை வெறுப்பது, பாவம் செய்யாமல் இருக்கிறது இல்லை. நீங்கள் நினச்சிடக்கூடாது பாவம் செய்யாமல் இருக்கிறவங்கெல்லாம் நீதியை நேசிக்கிறாங்கன்னு, கிடையாது. குற்றம் செய்யாதவங்களாம் நீதியை நேசிக்கிறாங்கன்னு நினச்சிடாதீங்க, அது கிடையாது. நிறைய பேர் ஏன் குற்றம் செய்யலைன்னா, பயத்தினால் குற்றம் செய்யலை, பிடிபட்டுருவோமோன்னு சொல்லி குற்றம் செய்யலை. ஆனால் நிறைய பேர் ரொம்ப அடக்க ஒடுக்கமாக இருக்காங்க, ரொம்ப ஒழுக்கமாக இருக்காங்க. இன்றைக்கி எய்ட்ஸ் அப்படின்ற வியாதி எல்லா இடமும் பரவிட்டுருக்குல்ல, அந்த வியாதி எதனால் வரும்னு ஜனங்களுக்கு தெரியும். அதனால் அந்த பாவத்துக்குள்ளே போகிறதில்ல, ஏன்னா அவளுக்கு ஒரு பயம், ஐயோ எய்ட்ஸ் வந்து செத்து போயிட போகிறேன். அதனால் அதில் அவன் செய்கிறதில்ல. நிறைய பேர் திருடுறதில்லை. ஏன் திருடுறதில்லை அப்படின்னு கேட்டால், திருடுனா போலீஸ் பிடிச்சிருவான், ஜெயிலில் கொண்டு போட்டுருவான். நிறைய பேர் லஞ்சம் வாங்குறதில்ல, ஏன்னா ஐயோ ஏதாவது உளவுத்துறை வந்து நம்மளை பிடிச்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது, வேலை போயிடும். அதனால அவன் லஞ்சம் வாங்குறதில்ல. நிறைய பேர் இந்த மாதிரி குற்றங்களை, தவறுகளை, பாவங்களை செய்யாமல் இருக்கிறது காரணம் என்னென்னா, ஏதோ ஒரு காரணத்தினால, ஒரு பயத்தினால தான், ஒரு பயம். நீங்கள் நினச்சிடக்கூடாது குற்றம் செய்யாதவங்க எல்லாமே நீதியை விரும்புகிறாங்கன்னு, கிடையாது கிடையாது. நீதியை விரும்புகிறன்றது வேற, நீதியை விரும்புகிறதுன்றது என்னென்னா, பாவமே நமக்கு இலவசமாக, நமக்கு லாபமாக, நமக்கு எல்லா சூழ்நிலையும் சாதகமாக கிடைக்கும் போது கூட அதை செய்ய மாட்டேன்னு வெறுத்துட்டு ஓடுறான் பாருங்க, அதான் வந்து நீதியை விரும்புகிறது, அதான் நீதியை விரும்புகிறது. நீங்கள் நினச்சிடாதீங்க பெற்றோருக்கு கீழ்ப்படுகிற எல்லா பிள்ளைகளும் நீதியை விரும்புகிறாங்கன்னு, இல்லை. நிறைய பிள்ளைங்க ஏன் அப்பா அம்மா கீழ்ப்படுகிறாங்க அப்படின்னா, பயத்தில் தான்,
கீழ்ப்படையெல்லாம் அடி விழுந்துடும், தண்டனை கிடச்சிரும். அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, பெற்றோர் கீழ்ப்படிந்து அவர்களுக்கு உகந்த மாதிரி வாழ்கிறாங்க. ஆனால் எத்தனை பிள்ளைங்க உண்மையாக பெற்றோரும் இல்லாமல், பெற்றோர் மறுபடி சொல்லாமல் கூட தன்னுடைய உள்ளத்தை வந்து அவன் கட்டுப்பாட்டில் வச்சு, நான் இந்த தப்பை செய்ய மாட்டேன்ற ஒரு தீர்மானத்தோடு உட்காந்துருக்கான் பாருங்கள், அதுதான் நீதியை விரும்புகிறது. அதுதான் யோசிப்பை நம்ம அடையாளமாக எப்போவுமே பார்க்குறோம். பாவம் செய்ய எல்லா அனுகூலங்களும் அவனுக்கு உண்டாகுது. பாவம் செய்தால் அவனுக்கு அந்த எஜமாட்டி பரிசு கூட கொடுக்கலாம், வேலை தொடரலாம், எந்த பிரச்சனையும் வராது. எல்லாம் அனுகூலமாக இருக்கும்போது செய்ய மாட்டேன்னு சொன்னான், தேவனுக்கு முன்பாக செய்ய மாட்டேன். அதுதான் நீதியை விரும்புறது. கர்த்தர் நீதியின் மேல் பிரியமுள்ளவங்க யாரு அப்படின்னு கேட்டால், நான் சொல்லுவேன், பாவத்தை வெறுக்கிறவங்க. பாவத்தை வெறுக்கிறவங்க, அதை பார்த்தாலே எனக்கு பிடிக்கலை, எனக்கு நான் அதை ஒற்றுக்கொள்ளலை, நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், அதில் நான் சந்தோஷப்பட மாட்டேன், ஒளிஞ்சு மறைஞ்சு செய்கிறதில்லை, நான் அதை செய்ய மாட்டேங்க, எனக்கு அது பிடிக்காது, எனக்கு அது வேண்டாம். ஒரு மனதார ஒரு வெறுப்பு அதில் இருக்கணும். அதான் நீதியை விரும்புகிறது. அதை குறித்து தான் மத்தேயு 5:6 வாசிக்கிறோம், நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். அப்போ அவங்க ஹார்ட்டை எதுக்கு டியூன் பண்ணிட்டாங்கன்னா, அந்த நீதினாலே அதுக்கு பசி வந்துடும், தாகம் வந்துடும். நீதி இல்லையா பசியும் வராது தாகமும் வராது. பிள்ளைகளை பார்த்துருக்கீங்களா, அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு செஞ்சிட்டிங்கன்னா அவ்வளோ நேரம் பசியே இல்லைன்னுவான். அவனுக்கு பிடிச்ச ஃப்ரையை கொடுத்துட்டீங்க, ரெடி பண்ணிட்டீங்கன்னா ஏன்ச்சு உட்காந்து சாப்பிடுவான். சில பேர் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான், பாதி சாப்பாடு கூட காலியாகாது, வயிறு ஃபுல்லாகிடுச்சு, வயிறு வலிக்குதுன்னுவான், நெஞ்சு அடைக்குதுன்னுவான், இனி ஒரு வாய் சாப்பிட்டா செத்து போயிடுவேன்ற மாதிரி ஒரு காட்சி அப்படி காட்டுவான் பாருங்க. என்னால் இவ்வளோ கஷ்டப்படுறானே, சரி வேணாம் போ, பரவாயில்ல போ, நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு பிள்ளையை அனுப்பிச்சிருவோம். கொஞ்சம் நேரத்தில் ஃப்ரிட்ஜை திறந்து ஒரு பாக்ஸ் ஐஸ்கிரீம் ஊத்திட்டு வாங்களேன், சுற்றி 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 வருவான். பசியிலலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எது பிரச்சனைனா பிரியத்தில் பிரச்சனை. ஒன்றில் பிரியம் வந்துச்சுன்னா வயிறு ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும், திறக்கும். ரொம்ப வேடிக்கையாக இருக்கும் அதை பார்க்குறதுக்குல்ல, வயிறில் கொஞ்சம் கூட இடமே இல்லாத சொல்கிற ஆள் 3 கப் ஐஸ்கிரீமே தின்ட்டு உட்காந்துருக்கும். எங்கிருந்தால் இடம் உருவாகுமோ நமக்கு தெரியாது. சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா வெஜிடேரியன்னா வயிறு அப்படியே சுருங்கிடும், நான் வெஜிடேரியன்னா வயிறு என்ன ஆயிரும், நல்லா விரிஞ்சு கொடுக்கும் பாருங்க, முழு கோழியை முழுங்கினா கூட ஒன்றும் ஆகாது, இடம் தாராளமாக கிடைக்கும். என்ன மிச்சனை, என்ன பிரச்சனைனா அந்த ஆகாரத்தின் மேல் உள்ள ஒரு பசி தாகும், அவ்வளோதான். ஆட்டோமேட்டிக்காக உடம்பு வந்து அதுக்கு ரெடி பண்ணிடும், willing to take it. சில பேர் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்தவொடனே கேட்பாங்க என்ன சாப்பாடுன்னு, சாப்பாடுக்கு ஏற்ற மாதிரி தான் அவன் டைனிங் டேபிளுக்கு வரப்போறானா தூங்க போகிறானான்னு தெரியும். ரசம்னுங்க பொடலங்கான்னுங்க வயிறு ஒரு மாதிரி பண்ணுது, எனக்கு தூக்கம் நீங்கள் வேணாம், நான் நாளைக்கு சாப்பிட்டுக்கிறேன்னுவான். இதில் பிரச்சனை என்னென்னா சாப்பாட்டில் இல்லை, பிரியம். அதே போல தான் நீதியின் மேல ஒரு பிரியம் இருந்தா அது அநீதியை வெறுக்கும். வேணாங்க, வேணாம், எனக்கு ஒத்து வராது, அது நான் பார்க்க மாட்டேன், செய்ய மாட்டேன், பேச மாட்டேன், அங்கே போக மாட்டேன், அங்கே இருக்க மாட்டேன், ஏன்னா என் வாஞ்ச வந்து வேற. நீதியை நேசிப்பது என்றால் அதன் மேல ஒரு பசி தாகம், அதை பின்தொடர்ந்து போவாங்க, விட மாட்டாங்க. அதனால தான் 2 தீமோத்தேயு 2:22 வாசிக்கிறோம், 2 தீமோத்தேயு 2:22. அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி. பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு என்ன செய்யணுமா, பாலியத்துக்குரிய இச்சைகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறது இல்லை, தூரத்துலேருந்து ஐயோ நம்மளால் செய்ய முடியலையே அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கிறது இல்லை, அதோட போராடிக்கிட்டு இருக்கிறது இல்லை, அதோட காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது இல்லை. பாலியத்திற்குரிய இச்சைகளை விட்டு என்ன பண்ணுவாங்களா, விலகி ஓடி. சுத்த
இருதயத்தோடே கர்த்தரை தொழுது கொள்கிறவர்களுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு சைடில் ஓடணும், இன்னொரு சைடில் நாடணும். நாடு என்ன? வாஞ்சையாயிரு அல்லது பின்தொடர்ந்து போ. அதான் நாடுன்ற வார்த்தை, கரெக்டான அர்த்தம் வந்து பின்தொடர்ந்து போ. ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாக இருக்கு, ஃப்ளீ அண்ட் பர்சியூ. ஃப்ளீ லஸ்ட், பர்சியூ ரைச்சஸ்னஸ். இச்சைகளை விட்டு ஓடு, நீதியை பின்தொடர்ந்து ஓடு. இச்சையை விட்டு ஓடு, நீதியை பின்தொடர்ந்து ஓடு. அதாவது இப்படி நான் பர்சியூன்ற வார்த்தை எப்படிப்பட்டதுன்னா, நம்ம தமிழில் ஒன்று சொல்லுவோம், ஓட ஓட விரட்டுறாங்கன்னு வாங்க பார்த்தீங்களா, அதான் பர்சியூ. ஓட ஓட விரட்டுறது, அது அடையிற வரைக்கும் விடுறதில்லை. அதுதான் கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்குறார். நீதியின் மேல் பிரியம் அப்படின்னா, நான் பாவத்தை மனதார வெறுக்கிறேன், ஆனால் நீதின்னு ஒன்று பார்த்துட்டேன்னா அதை அடையும்படி பின்தொடர்ந்து நாடி ஓடுறேன், அதை பிடிக்கும் வரைக்கும் தொடர்ந்து ஓடுறேன். அப்படிப்பட்ட ஒரு இருதயம்தான் நீதியை நேசிக்கிற இருதயம். அதாவே எங்கள் இருதயத்தில் நீதியின் மேல் ஒரு பிரியம், ஒரு பசி தாகத்தை எங்களுக்கு தயவாய் தாரும். ரெண்டாவது, நீதியை பிரியப்படுறது அப்படின்னா என்ன? ஓசியாவின் புஸ்தகம் 10:12 பாருங்க. ஓசியா 10:12, நீங்கள் நீதிக்கென்று விதை விதையுங்கள், தயவு கொத்ததாய் அறுப்பு அருங்கள், உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள், கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதியை வர்ஷிக்க பண்ணு மட்டும், அவரை தேட காலமாய் இருக்கிறது. கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதியை வர்ஷிக்க பண்ணு மட்டும், அவரை தேடுவதற்கு காலமாய் இருக்கிறது. அதுக்காக நீதிக்கென்று விதையுங்கள், விதையுங்க, நீதி வர்ஷிக்கப்படுவதற்காக அவரை தேடுங்க. அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, நீதியின் மேல் பிரியம் உள்ளவங்க எப்படிப்பட்டவங்க? ரெண்டாவது நான் விளக்குறேன் பின்னால், நீதியில் பிரியப்படுறவங்க என்னன்னா விசுவாசத்தோடு வாழ்கிறவங்க. லவ்விங் ரைச்சஸ்னஸ் மீன்ஸ் லிவிங் பை ஃபெய்த். லவ்விங் ரைச்சஸ்னஸ் மீன்ஸ் ஃப்ளீயிங் ஃப்ரம் லஸ்ட். லவ்விங் ரைச்சஸ்னஸ் மீன்ஸ் லிவிங் பை ஃபெய்த், விசுவாசத்தோடு வாழ்வது. அதான் நீதியில் பிரியமாக இருக்கிறது. நீதினா என்ன? நீதிக்கு சிறந்த விளக்கம் என்னென்னா, தேவனே நம்முடைய நீதியாக இருக்கிறார், அவரை தேடுறது. நம்முடைய சுய நீதியெல்லாம் தேவனுடைய பார்வையிலே அழுக்கான கந்தையாக இருக்கிறது. அப்போ நீதியை நான் நேசிக்கிறேன் அப்படின்னா தேவனை நேசிக்கிறேன்னு அர்த்தம். நீதியின் தேவனை நேசிக்கிறவன் அந்த நீதிக்காக நம்பிக்கையோடு காத்திருக்கிறான். அது வருஷிப்பாக இருக்கிற மேலே அதை நான் பின்பற்றி போவேன். அவரை நான் பின்தொடரும் போது அவருடைய நீதியை எனக்கு ஆண்டவர் பரிசா தருவார், நான் அடைவேன் அப்படின்ற விசுவாசத்தோடு அதை பர்சியூ பண்ணுறான். இதை தான் பிலிப்பியர் 3:9 வாசிக்கும் போது, நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுய நீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கும், இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிவிக்கிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படி ஆயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிர்தோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாவதற்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக. எப்படியாவது என்ன சாதிக்கணும் அப்படின்னு கேட்டா, தேவனால் உண்டாயிருக்கிற நீதியை நான் உடையவனா இருக்கணும். அது எப்படி உடையவனா நான் மாற முடியும்னா, நியாயப்பிரமாணத்தினால அல்ல, சுயநீதியினால் அல்ல,
கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால தான் அது எனக்கு கிடைக்கும். அதனால் நான் பர்சியூ பண்ணுறேன் ஆண்டவரை, விசுவாசத்தோடு அவரை நான் பின்தொடர்ந்து போகிறேன், இன்னும் அதிகமாக அவரோடு நெருங்கி இருக்கிறேன், அவருடைய நீதி என்னில் வெளிப்படும்படி நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். நம்ம அநேக வழியில் வெளிப்படுத்தல் உள்ள வசனம் இல்லை, பரிசுத்தமாக இருக்கிறவன், நீதி செய்கிறவன், அசுத்தமாக இருக்கிறவன், அநியாயமாக அநியாயம் செய்கிறவன். நம்ம என்ன நினைக்கிறோம்னா, பொதுவாக இந்த நீதி பரிசுத்தம் அப்படின்னோடனே நாம் வந்து நாம் ஏதோ புதுசாக முயற்சி எடுக்கிறது மாத்திரம் அப்படின்னு நினைக்கிறோம். நாம் நம்முடைய சரீரங்களை பரிசுத்தமும் பிழையற்றதுமாய் தேவனுக்கு காத்து கொள்ளணுன்றது நம்முடைய உத்தரவாதம்ன்றது, எனக்கு அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த பரிசுத்தத்தினுடைய தேவன் எதிர்பார்க்கும் நிலையை அடையிறதுக்கு ஒரே வழி என்னென்னா, அவரை அறிகிறதுனால தான், அவரை சார்ந்து கொள்றதுனால தான். இது வந்து நம்ம சுய முயற்சியினால் நம்ம பரிசுத்தத்தை தேவனுக்கு பிரியமான நிலைக்கு நம்ம அடையவே முடியாது. விசுவாசத்தினாலே ஒவ்வொரு நாளும் அவருக்கு நெருங்கி ஜீவிப்பதன் மூலமாக தான் நம்ம பரிசுத்தம் அடைகிறோம். நம்முடைய மாம்ச பிரயாசத்தினாலும் சுய முயற்சியினாலும் நம்ம பரிசுத்தம் அடைஞ்சிருக்க முடியும் அப்படின்னா, உண்மையாக சொல்லப்போனால் நம்மளை விட ரொம்ப அதிகமாக மாம்சத்தில் பிரயாசப்படுறவங்க இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. அதான் உண்மை. நாம் 40 நாட்கள் உபவாசம் இருக்கிறத ஒரு பெரிய ஒரு அர்ப்பணிப்பாக நம்ம நினைக்கிறோம். நான் குறைச்சி சொல்லலை, ஆனால் வருடம் முழுவதும் சாப்பிடாமல் இருக்கவங்க இருக்காங்க, விரதம் இருக்கிறாங்க, பக்தியாக இருக்கிறாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா தங்களையே முழுவதுமாக வெறுத்து தங்களுடைய ஆஸ்திகளை எல்லாம் முழுவதும் விற்று ஏழைகளுக்கு கொடுத்துட்டு, சில பேர் நீங்கள் ரோட்டில் நடந்து போகிறத பார்க்கலாம், வெள்ளை துணி போட்டு வாயை வெள்ளை துணியினால் மூடி கையில் ஒரு துடப்பம் வைத்துக்கொண்டு ஒரு எறும்பை கூட நசிக்கிறக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை பெருக்கிட்டே போவாங்க. நம்மலாம் என்ன அந்த அவங்களுடைய சுயநீதி அவர்களுடைய சுத்தத்தின் வாழ்க்கைக்கு நம்மளெல்லாம் நம்ம நிறுத்தக்கூட முடியாது, பக்கத்தோடு போக முடியாது. நீங்கள் தங்களை ஆராதிக்கிற கடவுளுக்கு முன்பாக தங்களை பரிசுத்தப்படுத்தணும்னு எவ்வளவோ அவங்க தங்களை ஒடுக்கி அவங்க கீழ்ப்படுத்தி தங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி அதுக்காக பெரிய ஒரு விலை கொடுக்குறாங்க. இப்போ அப்படி ஒரு முயற்சியினால் ஒரு மனுஷன் தேவன் எதிர்பார்க்கிற பரிசுத்தத்தை அடைஞ்சிருக்க முடியும் அப்படின்னா, இரட்சகராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாருமே சன்னியாசியாக மாறி எல்லாருமே பரிசுத்தம் அடைஞ்சு பரலோகத்துக்கு போயிருக்கலாம். ஆனால் அவர் ஏன் வந்தார்னா, உன்னால் அது முடியாதுப்பா, நான் எதிர்பார்க்கிற பரிசுத்தத்தை நீ வாழ்நாள் எல்லாம் நீ வந்து முயற்சி செய்தாலும் நீ அடையவே முடியாது. அதனால தான் மனுஷன் தன்னுடைய முயற்சிகளை தோற்று போகிறான் முடியல. ஏனென்றால் அந்த மறுரூபத்தை கொடுக்கறது கர்த்தர் தான். அதிகபட்சமாக மனுஷனால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க, என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? இந்த 3 காந்தியின் குரங்குகள் போல் கண்ணை அடைச்சிக்கலாம், காதை அடைச்சிக்கலாம், என்ன பண்ணலாம், வாயை அடைச்சிக்கலாம், ஏன் தலையிலேருந்து கால் வரைக்கும் பேண்டேஜ் கூட போட்டுட்டு வாழலாம். வாழ்நாளெல்லாம் நான் எந்த தப்புமே செய்ய மாட்டேன், ஆனால் உள்ள ஒன்று இருக்குது, அதுக்கு எது யார் பேண்டேஜ் போடுறது? உள்ள மனம் அது பாட்டுக்கு அலைப்பாயுது, இதுக்கு யார் பேண்டேஜ் கொடுக்கறது, இதை யார் கட்டுறது? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன், ஒரு முறை ஒரு சகோதரி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க இங்கே வந்து. அந்த சகோதரிக்கு 2 கண்ணும் கிடையாது, பிறவி குருடர் அந்த அம்மா. அவங்களுடைய கணவர் வந்து பிறவி குருடர். அந்த அம்மா வந்து ஜெபக்குறிப்பு கொடுக்குறாங்க வந்து என்கிட்ட வந்து, பாஸ்டர் என் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. நான் என்ன பிரச்சனை, என் புருஷன் வந்து வேற ஒரு பெண்ணை பார்த்துக்கிட்டு இருக்காரு, எனக்கு கொஞ்சம் நேரத்துக்கு உண்மையே புரியலை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு, என்னை நேசிக்க மாட்டேங்கிறாரு, வேற ஒரு பெண்ணை விரும்புகிறாரு, அந்த பெண்ணோட ஃபோனில் பேசிக்கிட்டே இருக்காருன்னு. எனக்கு கொஞ்சம் நேரத்துக்கு ஷாக் ஆகிட்டேன் நான், எனக்கு எனக்கு என்னங்க பேசுகிறீங்க நீங்கள், அவருக்கும் கண் இல்லையேன்னு. ஆமாம் கண் இல்லைங்க, ஆனால் வேற ஒரு பெண்கிட்ட ராத்திரியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு ஃபோனில். அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது, நம்ம நினைக்கிறோம் கண்ணு ரெண்டையும் பிடிங்கி போட்டால் எல்லாம் சரியாயிடும்னு, ஆனால் பிறவி குருடருக்கு என்ன பண்ண முடியலையா, தன்னுடைய மனைவியோடு உண்மையாக வாழ முடியலையா, அவருக்கு இன்னொரு பெண்ணோடு பேசிக்கிட்டு இருக்காரான். எனக்கு அன்றைக்கி தான் புரிஞ்சுது, கண்ணில் இல்லை, காதில் இல்லை, வாயில் இல்லை, சரீரத்தில் இல்லை, மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள்.
அந்த மறுரூபத்தை உண்டாக்குறது இரட்சகராக இயேசு கிறிஸ்து தான். ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகளெல்லாம் ஒளிஞ்சு போயிடுச்சு, எல்லாம் புதுசாயிருச்சு. அந்த மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபத்தை கொடுக்கிறவர் இரட்சகராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவரை அண்டிக் கொள்வதனால் மாத்திரமே பரிசுத்தன்றது நம்முடைய சுய பிரயாசத்தினால் மாத்திரம் நினைச்சிடாதீங்க. அதில் நம்முடைய உத்தரவாதம் இல்லைன்னு நான் சொல்லலை, உத்தரவாதம் இருக்கிறது. ஆனால் அந்த நீதி எங்கிருந்து வருதுன்னு கேட்டால் இயேசுவினுடைய நீதி. நம்முடைய அழுக்கான கந்தைகளை அவர் எடுத்து போட்டு அவர் தம்முடைய நீதியின் வஸ்திரத்தினால் நம்மை உடுத்து வைக்கிறார். அதை நம்ம காத்துக்கணும் ஒவ்வொரு நாளும். அதை நம்ம சுத்தமாக காத்துக்கிறதுக்கு அவரையே சார்ந்து கொள்ளணும், அவரையே சார்ந்து கொள்ளும். டெய்லி அவரை சார்ந்து கொள்ளும். ஆண்டவரே, என் பலத்தில் நான் சார்ந்துட்டு நான் பரிசுத்தமாக இருக்க முடியாது, உம்மை சார்ந்து கொள்கிறேன், உண்மையே நம்பி இருக்கிறேன், உண்மையே பிடிச்சுக்கிறேன், உண்மையே பற்றி கொள்கிறேன். நீர்தான் என்னுடைய நீதி. உம்முடைய முகத்திலிருந்து வருகிற வெளிச்சத்திலிருந்து நான் பிரகாசம் அடையணும், நான் பரிசுத்தம் அடையணும், இன்னும் நான் சுத்தமாகணும். அதனால தான் உண்மை என்னை உங்களை கிட்டத்தில் சேர்த்து கொள்ளுங்க, உன் அருகில் என்னை வைத்து கொள்ளுங்க. உமக்கு பிரியமில்லாத எந்த காரியம் என்னை அணுகாதபடி என்னை பாதுகாத்து கொள்ளுங்க. அப்போ நீதியை நான் விரும்புகிறேன் அப்படின்னா முதலாவது பாவத்தை வெறுக்கணும், ரெண்டாவது இயேசுவை ரொம்ப நேசிக்கணும். இயேசுவை நேசிக்காம நீதியில் நம்ம வளரவே முடியாது. அவர் மேல் உள்ள அன்பினால்தான் நம்ம நீதியில் வளரவே முடியும். மறந்துடாதீங்க அதை. மற்றபடி எந்த ஒரு நிலையிலும் நம்ம நீதியை வந்து நம்ம அடையவே முடியாது. அவரை நேசிக்கணும், அவரையே சார்ந்து கொள்ளணும், அவரே பற்றி கொள்ளணும், அவருடைய முகத்தையே நோக்கி இருக்கணும், அவருடைய பிரகாசத்தினால் நம்ம பிரகாசம் அடையணும். இது அவர் கொடுக்குற நம்ம கொடுக்குற கிஃப்ட், த கிஃப்ட் ஆஃப் ரைச்சஸ்னஸ். அவரை சார்ந்து கொள்ளணும். இந்த சில பேருடைய பெரிய பிரச்சனை என்னென்னா, அவங்க ரட்சிக்கப்பட்டாங்க, ஒரு சபையில் அங்கமாயிட்டாங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு மனதில் ஒரு எண்ணம் வந்துடுது, என்னை விட யாரும் பரிசுத்தவான் கிடையாது. கொஞ்சம் வஸ்திரத்தை மாற்றிட்டாங்கன்னா போதும், கொஞ்சம் வெளியே ரங்காரங்களை மாற்றிட்டா ஐயோ தம்பளை கையில் பிடிக்க முடியாது. நான் தான் உலகத்திலே பெரிய பரிசுத்தவான், பரிசுத்தவாட்டி. மற்றவர்கள் எல்லாரையும் ஒரு பூச்சியாக பார்க்கிறது. அவங்க என்ன நினச்சிட்டாங்க தெரியுமா, இதுக்கப்புறம் நான் பார்த்துக்குருவேன், கர்த்தர் என்ன ரட்சித்துறாருல, கர்த்தர் ரத்தத்தினால் கழுவிட்டார், நான் ரட்சிக்கப்பட்டேன், இனிமே ஐ கேன் டேக் கேர் ஆஃப் மை செல்ஃப், இனி நான் மெயின்டைன் பண்ணிவிடுவேன், இனிமே அவங்க என்னென்னா, இனிமேல் அவங்க பேசுகிறதெல்லாம் திருப்பி சுயநீதி தான், இதனால் நான் பரிசுத்தமாக இருக்கிறேன், இதனால் நான் புண்ணியமாயிட்டேன், இதனால் நான் மேன்மை அடைஞ்சிட்டேன், இதனால் நான் உன்னதத்தில் உட்காந்துருக்குறேன். இல்லையா, ரட்சிக்கப்படுவதற்கும் அவரையே சார்ந்து கொள்ளணும். அவரையன்றி வேற நாமும் இல்லை. பரிசுத்தப்படுவதற்கும் அவரையன்றி யாரும் நம்மளை பரிசுத்தப்படுத்த முடியாது. அவரையே சார்ந்து அவரையே நேசித்து அவர் பின்னாலேயே இருந்து அவர் வெளிச்சத்திலே இருந்தால் தான் பரிசுத்தமாக முடியும். ஏனென்றால் சபையை ஆண்டவர் வந்து தன் மனவாட்டியாக நேசிக்கிறார். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் நீங்கள் உங்கள் சொந்த மனைவிகளில் அன்பு கூறுங்கள். கிறிஸ்துவும் சபையிலே அன்பு கூர்ந்து அதை தமக்கு முன்பாக பிழையற்றதாக, மாசற்றதாக, குற்றமற்றதாக நிறுத்தி கொள்ளும்படிக்கு தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அந்த மனைவி பிழையற்றவளாய், மாசற்றவளாய், குற்றமற்றவளாய் நிற்கணும்னா இயேசுவை சார்ந்துக்கணும். ஏன்னா அவர் அதுக்கு ஒப்பு கொடுத்துருக்கிறாரு. அவரை பிடிச்சிக்கிட்டா தான் அந்த பரிசுத்தத்தில் நிற்க முடியும், அந்த நீதியில் நிற்க முடியும். அல்லது விழுந்து போயிடும், விழுந்துருவோம், நம்ம வழுவிடுவோம், வழுவிடுவோம். அவர் கொடுத்த அந்த நீதியை தொடர்ந்து பராமரிக்கிறதுக்கு அவருடைய துணை வேணும். ஒவ்வொரு நாளும் அவருக்கு முன்பாக நம்ம விழுந்து நம்மை தேவனுக்கு அர்ப்பணித்து அவருக்கு முன்பாக நம்ம ஆராய்ந்து பார்த்து அவரை நாம் அண்டிக் கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதியை விரும்புவது என்றால் என்ன? முதலாவது சொன்னேன், பாவத்தை வெறுக்கணும். நீதியை விரும்புவது என்றால் என்ன? இயேசுவை அண்டிக் கொள்ளணும், அவர் மேலே முழு விசுவாசத்தோட நம்பிக்கையோடு அவரே பிடிச்சுக்கணும். அப்புறம் நம்ம நீதி அடைவோம். கடைசியாக நீதியை நேசிப்பது என்றால் என்ன? 1 பேதுரு 3:14 நீதியின் நிமித்தமாக நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். அவர்களுடைய பயமுறுத்தலுக்கு நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருந்து
கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள். உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். நீதி நிமித்தமாக நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவான்களாயிருப்பீர்கள். நீதியின் மேல் பிரியம் என்றால் என்ன? பாவத்தை வெறுப்பது. நீதியின் மேல் பிரியம் என்றால் அந்த நீதியை தருகிற இயேசுவை நேசித்து அவரையே சார்ந்து கொள்வது. நீதியின் மேல் பிரியம் என்றால் அந்த நீதிக்காக பாடுபட ஆயத்தமாயிருப்பது. ரொம்ப வேதனை என்னென்னா, உத்தமமாய் நீதியாய் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு விரும்புகிற எல்லாருமே துன்பப்படுவார்கள். அதான் வேதவசனம். உண்மையாக ஒருவன் நீதியை ரொம்ப நேசிக்கிறான் அப்படின்னா அந்த நீதிக்காக எவ்வளோ பாடுபடுறதுக்கும் ரெடியாக இருப்பான். என்ன துன்பம் வரட்டும், என்ன தொல்லை வரட்டும், எவ்வளோ இடுக்கன் வரட்டும், எவ்வளோ வெட்கம் வரட்டும், அவமானம் வரட்டும், நான் ரெடியாக இருக்கேன். ஐ எம் ரெடி டு ஃபேஸ் த கான்சிக்வன்சஸ் ஆஃப் ஃபாலோவிங் இன் த பாத் ஆஃப் ரைச்சஸ்னஸ். நீதியாய் நடக்கிறவர்களுக்கு உலகம் பாத்திரமாக இருக்காது. உலகம் அவர்களை ஏற்றுக்கொள்ளாது. உலகம் அவர்களை வெறுக்கும். உலகம் அவர்கள் மேல் பொய்யான குற்றங்களை சுமத்தும். உலகம் அவர்களுக்கு வந்து உபத்திரவத்தை தரும். நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து எதனாலே சிறுவையில் அறையப்பட்டார்? அநீதிக்காகவா? இல்லை, நீதி செய்ததுக்கு. பிதாவினுடைய நீதியை போதித்ததற்கு, மாய்மாலம் பண்ணாதீங்கன்னு போதித்ததுக்கு, மெய்யை பேசுங்கன்னு சொன்னதுக்கு அவரை குற்றவாளியாக மாற்றினாங்க. பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்லி அவரை அழிக்கணும்னு நினச்சாங்க. அவரை கொன்று போட்டாங்க. பரிசுத்தவான்களை பாருங்கள், நீதிக்காக நின்றதுனால அவங்க கொலை செய்யப்பட்டிருக்காங்க. யோவான் ஸ்நானகன் ஏரோதிட்ட போய், நீ வைத்திருக்கிற உன்னுடைய சகோதரனுடைய மனைவி நிமித்தமாக நீ குற்றம் செய்திருக்கிறேன்னு சொன்ன உடனே அவனுக்கு ஒரே கோபம். அவனுக்கு கொண்டு போய் நேராக அவனை கொண்டு போய் சிறைச்சால் அடைச்சி வச்சான். அவனுடைய சகோதரனுடைய மனைவியாக எரோதியாளுக்கு இன்னும் கோபம் அதிகம். காலம் காத்துக்கிட்டே இருக்கா இவனை என்ன பண்ணலான்னு. நேரம் வாய்த்த போது அவனுடைய தலையை ஒரு தாளத்தில் கொடு என்று சிறைச்சேதம் பண்ண வைத்தாள். எதற்காக யோவான் ஸ்நானகன் மரித்தான்னா, அநீதி செய்ததில்லை, நீதி பேசிதான். இது கர்த்தருக்கு விரோதமானது, செய்கிற தவறுன்னு சொன்ன உடனே அவளுக்கு பொறுக்க முடியலை. இன்றைக்கு உலகம் அப்படி தான் இருக்கும். நீங்கள் நீதியாக பேசி பாருங்கள், உத்தமத்தை பேசி பாருங்கள், நம்ம வெறுக்கப்படுவோம். நமக்கு வந்து புனைப்பெயர் வைப்பாங்க, நம்மளை ஒதுக்கி வைப்பாங்க, நமக்கு அநேக வேளையில் நமக்கு அநேக துன்பங்களை கொடுப்பாங்க, பிரச்சனைகளை கொடுப்பாங்க, அநேக பாடுகளை கொடுப்பாங்க, உபத்திரவப்படுத்துவாங்க, பொய்யான குற்றச்சாட்டுகளை வைப்பாங்க. ஆனால் நீதியின் மேல் பிரியப்படுறவங்க யார், யாருடைய இருதயம் உண்மையாக நீதியின் மேல் ஆசையாக இருக்குதுன்னு சொன்னால், எத்தனை துன்பம் வரட்டும், எத்தனை பிரச்சனை வரட்டும், என் நீதியை விட்டு நான் வாழ மாட்டேன், என் உத்தமத்தில் நான் உறுதியாக இருப்பேன், நான் நீதியில் பிரியமாக இருப்பேன். பாடுபட்டால் கூட பரவாயில்ல, நஷ்டங்கள் வரட்டும், இழப்பு வரட்டும், பரவாயில்ல, அநீதியாக வாழ்வேன். அநேக வழியில் நம்முடைய நீதியினுடைய வலிமை இங்கே தான் சோதிக்கப்படுது. பாஸ்டர் நான் நீதியாக பேசுனா பெரிய பிரச்சனை உண்டாயிரும் பாஸ்டர், பெரிய போராட்டம் வந்துடும் பாஸ்டர், பெரிய இழப்பு எனக்கு வந்துடும், பெரிய ஒரு நஷ்டத்தை நான் அடைஞ்சிருவேன், பெரிய துன்பத்தை நான் அடைஞ்சிருவேன். உண்மையாக நீதியை நேசிக்கிறவங்க துன்பப்படுறதில் சந்தோஷப்படுவாங்க. நீதி நிமித்தம் நீங்கள் துன்பப்பட்டுவீர்களான்னா சந்தோஷப்படுங்க. நீதி நிமித்தம், இயேசுவின் நிமித்தம், ஏனென்றால் உங்களுக்கு முன்பாக இருந்த தீர்க்கதரிசிகள் அப்படி தான் அவங்க செய்தாங்க. உங்களுக்கு இந்த உலகத்தில் பலன் இல்லாமல் இருக்கலாம், பரலோகத்தில் என்ன உண்டு? மிகுதியான பலன் உண்டு. அல்லேலூயா. ஆண்டவரே, அந்த நீதியின் மேல் உனக்கு ஒரு வாஞ்சியை தாரும். எப்பொழுதும் அந்த நீதியை நேசிக்க கிருபை தாரும். நீதியை நேசிக்க கிருபை தாரும். நம்ம இரட்சகராக இயேசு கிறிஸ்து அப்படி தான் வாழ்ந்தார். நீதியின் மேல் பிரியமாக இருந்தார். எந்த மனிதனுக்கும் அவர் பயப்படலை. எத்தனை பிரச்சனைகளை சந்திக்க அவர் ஆயத்தமாக இருந்தார். தன்னுடைய ஜீவனை கூட கொடுக்க ஆயத்தமாக இருந்தார். ஹி வாஸ் வில்லிங் டு கிவ் ஹிஸ் லைஃப். அடிக்கடி யோசிப்பேன், 33.5 வயதில் இயேசுக்கு மரணம் தேவையா அப்படின்னு. ஆனால் எதுக்கு ஒப்புக் கொடுக்கப்பட? பாவிகளின் கையில் ஒப்பு கொடுக்கப்பட, வாதிக்கப்படுவதற்கு. அடிக்கப்படுகிற மாட்டை போல கொண்டு போகப்பட்டார். எதற்காகனா, நீதிக்காக துன்பப்பட்டார். நீதி நிமித்தம்,
நீதி நிமித்தம் இந்த காலை ஜப வேளையில் ஆண்டவரே, அந்த நீதியை வாஞ்சிக்கிற ஒரு இருதயத்தை எனக்கு தாரும். என் இருதயம் அந்த ஒரு விசேஷித்த அன்பு எனக்கு இருக்கட்டும். இந்த கிறிஸ்துவின் அன்பு எனக்கு ஊற்றப்படட்டும். பாவத்தை வெறுத்து நீதியை நேசிக்கிற ஒரு இருதயத்தை எனக்கு தாரும். எனக்கு நீதியை பரிசாய் கொடுத்து என்னை நீதிமானாய் பாதுகாக்கிற இயேசுவை நேசிக்க, அவரை நம்ப, அவரை சார்ந்து கொள்ள, அவருக்குள்ளே நான் அடைக்கலமாக இருக்க, அவரோடு உள்ள நெருங்கிய உறவை எனக்கு தாரும். இந்த நீதியை நான் தொடர்ந்து நிலைநாட்ட, இந்த நீதி நிமித்தம் எனக்கு வர துன்பத்தில் நான் சோர்ந்து போகாமல் இருந்து பரிசுத்தமாக தேவருக்கு முன்பாக வாழ, பாடுகளின் நடுவிலேயும் அவரையே சார்ந்து கொள்ள, ஆண்டவரே அந்த நீதியின் பாதையில் நடத்தும் ஆண்டவரேன்னு கேட்போம். கண்களை மூடுவோமா? தேவனை நோக்கி நாம் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே, என்னை நீதியின் பாதையில் நடத்தும். தேவன் நீதி உள்ளவர், அவர் நீதியின் மேல் பிரியமாக இருக்கிறார். அந்த பிரியம் என் லைஃப்பில் இருக்கட்டும் ஆண்டவரே. என் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு பிரியம் இருக்கட்டும்ப்பா. நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர். அந்த நீதி எனக்கு தாங்கப்பா. நீதி உள்ள உண்மை நான் சார்ந்து கொள்ள கிருபை தாங்கப்பா. ஒவ்வொரு நாளும் என் பரிசுத்தத்திற்காக, என் சுத்திகரிப்புக்காக, எனக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியை நான் நோக்கி பார்க்கிறேன். அவரிலே நான் பரிசுத்தம் அடைகிறேன். அவரால் நான் பரிசுத்தப்படுத்தப்படுகிறேன். அவர் என்னை எனக்குள்ளே கிரியை செய்ய என்னை அர்ப்பணிக்கிறேன். அந்த நீதியினால் உண்டாகிற பரிசுத்தத்தை எனக்கு தாங்கப்பா. எத்தனை பேர் ஜெபிக்கலாம்னு நினைக்கிறீங்க? எத்தனை பேர் ஜெபிக்கலாம்னு நினைக்கிறீங்க? ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். வீடுகளிலிருந்து ஜெபிக்கிற எல்லாரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, இந்த பரிசுத்தம், இந்த நீதி எங்களுக்கு கிருபை தாரோம்ப்பா. இந்த நீதி எங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்க கிருபை தாங்கப்பா. எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. உரபல ரப சந்தல ரபதுல பஹூரியா. உம்முடைய நீதி என் வாழ்க்கையில் வெளிப்படட்டோம்ப்பா. உம்முடைய நீதி என் வாழ்க்கையில் வெளிப்படட்டோம்ப்பா. ஹலெலூயா, ஹலெலூயா, ஹலெலூயா. எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த நீதியை விரும்புகிற ஒரு இருதயம் எனக்கு வேண்டும். நீதியை விரும்புகிற ஒரு இருதயம் வேண்டும். ஆண்டவரே, பாவத்தை வெறுக்கிற இருதயம் வேண்டும். இயேசுவே, நீதியின் மேல் பசிதாகம் எனக்கு வேண்டும். எல்லாரும் ஜெபிப்போம், ஜெபிப்போம், ஜெபிப்போம். எழும்பக்கூடிய எழும்பி நில்லுங்க. முழங்கால் படி, முழங்கால் படியிடுங்கள். உட்கார்ந்துருக்கோங்க, பரவாயில்ல. உங்களுக்கு கர்த்தர் எப்படி நடத்துகிறாரோ, எப்படி உங்களுக்கு வசதியோ, ஆனால் வாய்களை திறந்து நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். எல்லாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, உங்களுடைய நீதி என்னில் விளங்கட்டும் ஐயா. என் இறுதிய நீதியினால் கவரப்படட்டும். நீதியின் மேல் ஒரு வாஞ்சை உண்டாகட்டும். கர்த்தர் நம்மோடு பேசின வார்த்தைகளை ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஜபமாக எழுப்புவோம். ஆண்டவரே, அந்த நீதி என்ன வெளிப்படட்டும், அந்த நீதி என்ன வெளிப்படட்டும், அந்த நீதி என்ன வெளிப்படட்டும் ஆண்டவரே. ஹலெலூயா, ஹலெலூயா, ஹலெலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை துதிக்கிறப்பா, துதிக்கிறையா. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறையா. நீதியை நாங்கள் விரும்பி கர்த்தாவே நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். கர்த்தாவே, தயவா இறங்குவீராக. எங்கள் இருதயம் நீதினால் நிரம்பட்ட ராஜா, நீதினால் நிரம்பட்டும். ஆண்டவரே, தயவா இறங்கப்பா. நாங்கள் கேட்டது போல நீதி நாங்கள் பின்தொடர்ந்து ஓடி வர வேண்டும் ஐயா. ஒரு நாளிலே பாவத்தை பின்தொடர்ந்து நாங்கள் ஓடினோம். இந்த நாளிலே கர்த்தாவே, கேட்ட செய்தி எங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் கிரியை செய்ய வேண்டும் அப்பா. நீதியை நாங்கள் பின்தொடர்ந்து ஓடி வரத்தக்கதாக, நீதிக்காக நாங்கள் வாழ வேண்டும் ஆண்டவரே. எப்பேற்பட்டதான சூழ்நிலைகள் ஆண்டவரே வந்தாலும், நாங்கள் நீதிக்காக நாங்கள் வாழத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்ததுக்காக நன்றி செலுத்துகிறையா. எங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபம் ஆகுங்கள் என்று சொன்னது போல, ஆண்டவரே, எங்களுக்குள்ள ஒரு பெரிய மறுரூபம் உண்டாகட்டும். இருதயத்திலே மறுரூபம் உண்டாகட்டும். எங்கள் சிந்தனையிலே ஒரு மறுரூபம் உண்டாகட்டும் ஆண்டவரே. கிருபையாய் மனம் இறங்குவீராக ஆண்டவரே, கிருபையாய் மனம் இறங்குவீராக. நீதினால் ஆண்டவரே நாங்கள் பிழைத்தோங்கத்தக்கதாக
அந்த நீதியை நாங்கள் விரும்புங்கிற தாவே, அந்த நீதியை கத்த எங்கள் மனதிலே விதைப்பீராக. ஷாபாலா தரபரி அலபரபா கலா தரபௌரியா, உம்முடைய சமூகத்தில் முற்றிலுமாக நாங்கள் அர்ப்பணிக்கிறோம், நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை முற்றிலுமா எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறப்பா. நீதியின் கிரியைக்காக எங்கள் இருதயம் ஆயத்தப்பட வேண்டும் ஆண்டவரே. ஏதேதோ காரியங்களுக்காக ஆயத்தப்படுவதல்லப்பா, நீதியின் கிரியைக்காக எங்கள் இருதயம் ஆயத்தப்பட வேண்டும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சதத்தை உயர்த்தி கேட்போம். ஷியாலா தீனமா கரபாபாலாதரபரபரபதனமா, இன்றைக்கு மனம் புதிதாகட்டும். வாலிபர்கள் கேட்கிறார்கள், பெற்றோர்கள் கேட்கிறார்கள், பிள்ளைகள் கேட்கிறார்கள், உலகத்தின் பல பகுதியில் இந்த வார்த்தையை கேட்டிருக்கிறார்கள் ஐயா. இன்றைக்கு எங்கள் மனம் புதிதாகட்டும் ஆண்டவரே, எங்கள் மனம் புதிதாகட்ட ஐயா. நீதியிலே நாங்கள் வளர்ந்தோங்கத்தக்கதாக கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துறையா, நன்றி செலுத்துறையா. தேங்க்யூ ஜீசஸ். உம்முடைய கரத்திலே முற்றிலுமாய் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீதியின் வலது கர, நீதிமானை என்றும் தாங்கிடுமே. நீதி வலது கர, நீதிமானை என்றும் தாங்கிடுமே. வீழுகையில் வியாதியின் நேரங்களில், வீழுகையில் வியாதியின் நேரங்களில் வாழுவாது உம் கரம் தாங்கிடுமே. வாழுவாது உம் கரம் தாங்கிடுமே. வேளைக்காரன் கண்கள் தன் ஏஜமான் காரம் நோக்கும், தேவாயனக்கா எல்லாம் செய்யும். உம் கரத்தை என்றும் நோக்குவே. வேளைக்காரன் கண்கள் ஜமக்காரம் நோக்கும், தேவாயனக்கா எல்லாம் செய்ய. கேட்டது போல கர்த்தாவே, அந்த நீதி உள்ள இருதயம் எங்களுக்கு வேண்டும் அப்பா. எங்கள் மனம் புதிதாக வேண்டும் ஆண்டவரே. நாங்கள் நீதியை பின்தொடர்ந்து ஓடி வர வேண்டும், நீதிக்காக நாங்கள் வாழ வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல இருதயத்தை தேவன் கிருபையாய் தந்து எங்கள் நடத்த போற கிருபைகளுக்காக நாங்கள் கரங்களை தட்டி நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய கரத்தில் முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம். ஜப குறிப்புக்காக எழுதி கொடுத்திருக்கிறார்கள், அவர்களுக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். சுகவீனமாக இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் கிருபையாய் மனமிறங்கி ஒரு தெய்வீகமான சுகத்தை அவருடைய வாழ்க்கையில் தேவன் கட்டளையிடும்படியாக நாம் சேர்ந்து நாம் ஜெபம் பண்ணுவோம். அன்பின் இயேசுவே, சுகத்துக்காக எழுதி கொடுத்துருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறப்பா. சுந்தரம்மா லிடியா அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கிட்னி இருக்கிற ஸ்டோன் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் கரைந்து போகும்படியாக ஜெபிக்கிறோம். பமிலா மேத்யூஸுக்காக ஜெபிக்கிறப்பா. அந்த கேன்சர் வியாதி எல்லாம் இயேசுவின் நாமத்திலே சுகமாகட்டும். எலிசபெத் எட்வின் பவனுக்காக நான் ஜெபிக்கிறேன். யூட்ரஸ் பிராபலத்தை கர்த்தாவே முற்றிலுமாய் குணமாக்க முடியாது ஜெபிக்கிறப்பா. ஜெனிதா தில்லாவுக்காக ஜெபிக்கிறோம். சகல வியாதிகளை குணமாக்குறது என்னுடைய வல்லமை. பிபி சுகர் எல்லாம் முற்றிலுமாய் ஆண்டவர் ஒரு மாற்றத்தை உண்டாக்கி தரும்படியாக ஜெபிக்கிறோம். தினேஷுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் சசிகனுக்காக ஜெபிக்கிறையா, நல்ல சுகம் தந்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏர்னஸ்ட் கிருபாகரனுக்காக ஜெபிக்கிறோம். அந்த சரித்திருக்கிற கேன்சர் வியாதி எல்லாம் இயேசுவின் நாமத்தில் அகற்றுவீராக. உமக்கு ஸ்தோத்திரம். முரளிக்காக பிரித்தியாங்காக நான் ஜெபிக்கிறையா. அந்த காது வழி பிராபலத்திலிருந்து ஒரு தெய்வீகமான சுகம் கொடுத்தவர்களை ஆசீர்வதித்து
நாமத்தை மகிமைப்படுத்தும். நீ சகல வியாதிகளை குணமாக்குற தேவனையா. நீ தொட்ட மாத்திரத்தில் சுகமடைந்தார்கள் ஐயா. யாரெல்லாம் உம்மை தொட்டார்களோ சுகமடைந்தார்கள் ஐயா. உம்முடைய ஒரு வார்த்தையிலே சுகமடைந்தார்கள் ஆண்டவரே. அந்த தெய்வீக வல்லமை இப்பொழுதே அவர்கள் சரீரத்தில் பாயும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் உம்முடைய விலையேற பெற்ற திரு கரத்தில் ஒப்பு கொடுக்குறையா. உமக்கு ஸ்தோத்திரப்பா. எந்த இடத்துல இருந்தாலும் கர்த்தாவே, எந்த மூலையில் இந்த நாட்கள் இருந்தாலும் கர்த்தருடைய வல்லமையுடைய பிரசன்னதை தொடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஷீகாலா தீனமா கரா சத்துரதரபரி அலவரபதனமா. தேவனுடைய வல்லமை பாய்ந்து செல்லட்டையா, பாய்ந்து செல்லட்டையா. நெடுகவே சுகவீனமாக இருக்கிற பிள்ளைகளுக்கு அற்புதமான ஒரு சுகத்தை இந்த வேளையில் கட்டளிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய உயர்ந்த நாமம் உயர்த்தப்படட்டையா, உயர்த்தப்படட்டும். அதுபோல ரட்சிப்புக்காக எழுதி கொடுத்துருக்கிறார்கள் ஐப்பா. ரட்சிப்பை கத்தர் கிருபையாய் நீர்தான் தர வேண்டும். இந்த உலகத்தில் யாருமே தர முடியாதப்பா. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திலே வந்தார் என்று சொல்லப்படுதப்பா. நீர் இந்த உலகத்தில் வந்த நோக்கமே ஜனங்களை ரட்சிப்பதற்காக வந்தீர் ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். ஐசக்குக்காக, பியூலா சந்திரமோகனுக்காக ஜெபிக்கிறையா, கார்த்திக் பிரியா விமலா கிரேஸ் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உமக்கு ஸ்தோத்திரப்பா. வித்யாசாகர் மதியழகனுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் கிருபையாக ரட்சிப்பை தாங்கப்பா. இருளுக்குள்ளே இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டடைந்தான்னு சொன்னது போல ஆண்டவரே அவர்கள் இருளுக்குள்ளே காணப்படுகிறார்களே. அந்த இருளிலிருந்து ஒரு பெரிய வெளிச்சத்தை என் தேவன் கட்டளிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறப்பா. தடவியாக இந்த ரட்சிப்பை அவர்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. அவர்களுக்காக கல்வாரி சிலுவையிலே ரத்தம் சிந்தியிருக்கிறீரே. அந்த ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் ரட்சிப்பை உண்டாக்குறதாய் காணப்படுகிறது. பரிபூர்ணமான ஆண்டவரே ரட்சிப்பை தேவன் தந்து ஆசீர்வதியும். உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா, நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய விலையேற பெற்ற திரு கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். உமக்கு நன்றி ராஜா. அதுபோல குழந்தை பாக்கியத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். ஜெனிஃபர் விக்டருக்காக ஜெபிக்கிறோம். ஜபா ஃபெமி பிரபாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வேதமணி ரோஜா அவர்களுக்காக, புன்மலர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரந்த அயவாய் தாங்கட்டும். பரிசுத்தாவினுடைய பலத்த கரந்த அயவாய் இறங்கி தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளெல்லாம் இயேசுவின் நாமத்தில் அகற்றுவீராக. உம்முடைய விலையேற பெற்ற கரத்தில் ஒப்பு கொடுக்குறப்பா. அவருடைய கர்ப்பங்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. எல்லாம் என் தேவனாலே முடியும், எல்லாம் என் தேவனாலே கூடும். சகல வல்லமை பரிபூரணமாக இறங்கட்டும். இப்பொழுதே இந்த கர்ப்பங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. நெடுகவே காத்திருக்கிறார்கள் ஐயா. இந்த நாள் கர்த்தர்தாமியருடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தினாலாய் மாறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும். திருமணத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா, நன்றி செலுத்துகிறையா. செல்வி கோகிலா பென்சாமுவேல் மாதவன் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வல்லமை பரிபூரணமாக இறங்கட்டும், பரிபூரணமாக இறங்கட்டும் ராஜா. எல்லா தடைகளை விலக்கி ஆண்டவர் ஏற்ற வேளையில் திருமண காரியங்களை ஒழுங்கு செய்ய கர்த்தர் உதவி செய்வீராக. நல்ல அலைன்ஸ் கிருபையாய் செட் பண்ணி நீ தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்கி தருவேன் என்று சொன்ன ஆண்டவருடைய கரம் ஆளுகை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதியும். அந்த பெற்றோருடைய கண்ணீரெல்லாம் நீர் கழிப்பாக மாறப்படுகிறதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அதுபோல பிள்ளைகளுடைய படிப்புக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். எஸ்தர் சுமலதா லாரா அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். பாபுஜி தீபக் கோகிலா நவீனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிரித்தியங்கா எலிஷா சந்து லிஜாய் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரந்த அயவாய் தாங்கட்டும். ஆண்டவரேருடைய படிப்பில் வேண்டி நல்ல ஞானத்தை தாரும். கல்விமானை நாவை தாங்கப்பா. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லப்படுகிறது. அந்த ஞானத்தினால நிரப்புங்கப்பா. உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். சேஷமாக எங்கள் எல்லா பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாட்களில் கர்த்தாவே பிள்ளைகளுக்கு வேண்டி நல்ல ஞானத்தை தாங்கப்பா. எங்கள் பிள்ளைகளெல்லாம் ஒளிவ மர கன்றுகளைப் போல வளர வேண்டும். அண்டு எங்கள் பிள்ளைகளெல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பாருன்னு சொல்லப்படுகிறது. அந்த போதனை எங்கள் பிள்ளைகளுக்கு உண்டாக வேண்டும் ஐயா. வேறு எந்த விதமான சிந்தனைகள் எங்கள் பிள்ளைகளை ஆளக்கூடாது. கர்த்தர் ஒருவரே எங்கள் பிள்ளைகளை ஆளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். வேண்டிய ஞானமும் ஞாபக சக்தியும் கிருபையும் கீழ்ப்பிடிதலும் தேவ தயவு அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்து அற்புதமாய் வளர நன்றாய் படிக்க எங்கள் தேவன் உதவி செய்த நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறப்பா. நீர் ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். அதுபோல ஆண்டவரே பண தேவைக்காக ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்காக உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம். என் தேவனே கிருபையாய் தேவைகளை சந்திக்கிறதுக்காக நன்றி. மரியதாஸ் அமுதா கணேஷ் ரேமா அவர்களுக்காக ஜெபிக்கிறோம்.
பிரபா இம்மானுவேலுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவினுடைய தேவைகளை சந்திக்கிற தேவனையா, உம்முடைய சமூகத்தில் வரும்பொழுது கர்த்தாவே நீர் அற்புதமாய் தேவைகளை சந்தித்து நாமத்தை மகிமைப்படுத்த முடிய நாங்கள் ஜெபிக்கிறோம். விலையேற பெற்ற திரு கரத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, அர்ப்பணிக்கிறோம் ஆசீர்வதியும். அதுபோல குடும்ப சமாதானத்துக்காக எழுதி கொடுத்திருக்கிற பிள்ளைகளுக்காக நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். தீனால் மார்த்தால் கிருஷ்ணசாமிக்காக ஜெபிக்கிறோம். கிருபா செழியன் புவனேஸ்வரிக்காக ஜெபிக்கிறோம். ஹரிணி பிரியங்கா பிரேம் பலராம் ருக்மணி பாபு இந்துக்கா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த குடும்ப சமாதானத்தை அனுப்புங்கப்பா, என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லியிருக்கிறீரே. குடும்பங்கள் எவ்வளவாக பிரிந்து கிடக்கிறார்கள் ஐயா, ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவர் உட்கார்ந்து பேச முடியவில்லை. அவர் ஆண்டவரே தேவனே ஒருவருக்கு ஒரு முகத்தை பார்க்க முடியவில்லை. எங்கள் தேவனே இப்பொழுதே எல்லா சமாதான கேடுகளை இயேசுவின் நாமத்தில் அகற்ற முடிய நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல, நான் கொடுக்கிற சமாதானமோ நித்தி நித்தியமாய் உனக்குள்ளே தங்கியிருக்கு என்று சொன்னது போல, இந்த நாளில் அந்த தெய்வீக சமாதானம் இயேசுவின் இரத்தத்தால் உண்டாகின சமாதானம் அந்த குடும்பத்தை தாங்க முடிய நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அதுபோல வேலைக்காக எழுதி கொடுத்திருக்கிறார்கள், அவர்களுக்காக நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். கிளாடிஸ் வெங்கடேசன் பாண்டு வள்ளி அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆர்வன் பெஞ்சமினுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். லோகேஷ் சீனிவாசன் நிஷாந்த் இந்திரஜித் அவர்களுக்காக ஜெபிக்கிறப்பா. கர்த்தர் கிருபையாக உடைய கையின் கிரியைகளை ஆசீர்வதிங்கப்பா. உன் கையின் பிரயாசத்தினை சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கு தானே சொல்லியிருக்கிறீர். நல்ல வேலை வாய்ப்புகளை தாங்கப்பா. இந்த நாட்களில் பொதுவாகவே அநேகர் வேலை இழந்து போயிருக்கிறார்கள் ஐயா, வேலையை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் ஐயா. கர்த்தருடைய கரம் தயவாய் தாங்கட்டும்ப்பா, தாங்கட்டும். எங்கள் பிள்ளைகள் கூட ஆண்டவர் படித்து முடித்து இந்த ஆண்டு வேலைக்கு போகலாம் என்று சொல்லும்போது இப்படி பெரிய ஒரு லாக்டவுனால் பிள்ளைகள் சோர்ந்து போயிருக்கிறார்கள். கர்த்தாவே இந்த வருஷத்தின் கடைசியில் ஆகிலும் இவர்களுக்கெல்லாம் நல்ல வேலை வாய்ப்புகள் வருமானங்களை தேவன் தந்து அவர்களை ஆசீர்வதிக்க முடிய நாங்கள் ஜெபிக்கிறோம். சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்த பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொல்லியிருக்கிறீரே. கர்த்தர் சகலத்தையும் தேவன் செய்ய வல்லவரப்பா. இந்த பிள்ளைகளுக்கு படிப்புக்கேற்ற நல்ல வேலை வாய்ப்புகள் நல்ல வருமானத்தை தேவன் தந்து ஆசீர்வதித்து நாமத்தை மகிமைப்படுத்த முடிய நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபை தாங்கட்டும். அதுபோல செழியன் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஹார்ட் அட்டாக்கிலே பாதிக்கப்பட்டவர்களுக்கு நல்ல சுகத்தை உண்டாக்கும்படியாய் வேண்டிக் கொள்கிறையா. கர்த்தரே பரிகாரி ஆண்டவரே, நீர் பரிகாரியப்பா, நீர் சுகமாக்கிற தேவன். இப்பொழுதே செழியனுக்கு நல்ல சுகம் கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதுபோல பாபு முத்தாபது பேட்டை அவருடைய சரீரத்திற்கு தான் எல்லா கிரிட்டிக்கல் ப்ராப்ளங்கள் இந்த கேன்சர் வியாதியை இயேசுவின் நாமத்தில் அகற்றும்படி எல்லாரும் ஒருமடப்பட்டு ஜெபம் பண்ணுவோம். அன்பின் இயேசுவே நாங்கள் உம்மை துதிக்கிறப்பா, துதிக்கிறோம். மிக கஷ்டத்தோடு அந்த வேதனையோடு கூட இருக்கிற எங்கள் சகோதரன் பாபுக்கு நல்ல சுகம் உண்டாகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உன் வேதனை நீங்கி நீ சுகமாக இருப்பாய் என்றுதானே எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறீர். ஷாபாலா தரபரி அலபரபா தனமரி அலபரிபியா ஷீகாலா தரபரி அலபரபா கலா தர தரபரி அலபரிபி கராத்தியா. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். இப்பொழுதே கர்த்தாவே அந்த வியாதி எல்லாம் முற்றிலுமாய் குணமாகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உமக்கு ஸ்தோத்திரப்பா, உமக்கு ஸ்தோத்திரப்பா. உம்முடைய திரு சமூகத்தில் முற்றிலுமாய் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நீர் ஆசீர்வதிய ராஜா, ஆசீர்வதியும். உம்முடைய வார்த்தையிலே சுகம் இருக்கிறது. அந்த தெய்வீகமான சுகத்தை இப்பொழுதே அண்டாண்டவரை நாங்கள் ஜெபித்து அனுப்புகிறோம். கர்த்தருடைய வல்லமை பரிபூரணமாக இறங்கட்டும். பூர்ண சுகம் கொடுத்து ஆசீர்வதியும். அதுபோல கவிதா குமாருடைய திருமணத்துக்காக எழுதி கொடுத்திருக்கிறார்கள். கர்த்தர் கிருபையாக உம்முடைய சமூகத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இந்த காரியங்கள் எல்லாம் வாய்க்க செய்து நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கர்த்தர் ஜெபத்தை கேட்டதுக்காக தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹாலேலூயா. நம்முடைய தேவன் எப்போது நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன், ஜெயம் கொடுக்கிற தேவன். தோல்வி என்பதே நமக்கு இல்லை. கர்த்தர் எப்போதும் வெற்றி தருகிற தேவன். நாம் சில ஜப குறிப்பு பாஸ்டர் ஐயாவுக்காக நாம் ஜபம் அனுப்புகிறோம். நாம் எல்லாரும் ஒரு மண்டப்பட்டவர்களாக தேவ சமூகத்தில் முற்றிலுமாய் அர்ப்பணித்து ஊழியக்காருடைய சுகத்தை விரும்புகிற தேவன், ஊழியக்காருடைய சுகத்தை விரும்புகிற தேவன். கர்த்தருடைய வல்லமை பரிபூர்ணமாக இறங்கி நல்ல பரிபூர்ணமான சுக பலன் ஆரோக்கியத்தோடு கூட நம்மத்தில் வந்து ஊழியத்தை நிறைவேற்றும்படியாக, அவருக்காக வைத்திருக்கிறதான மகிமையான ஊழியத்தை இன்னும் நிறைவேற்றத்தக்கதாக நம்ம எல்லாரும் சேர்ந்து நாம் ஜெபம் பண்ணுவோம். அன்பின் இயேசுவே நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறப்பா.
எங்கள் ஊழியக்காரருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய விலையேற பெற்ற திருக்கரத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. என் தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். உம்மால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லையப்பா. தொடர்ந்து நாங்கள் ஜெபித்து வருகிறோம். தொடர்ந்து நல்ல நீர் சுகத்தை கொடுத்து கொண்டு வருகிறீர், ஜீவனை கொடுத்து கொண்டு வருகிறீரப்பா. எங்கள் தேவனே, உம்முடைய வல்லமைக்கு குறைவே இல்லை ஆண்டவரே. உம்முடைய வல்லமைக்கு குறைவே இல்லையப்பா. உம்முடைய சுகத்துக்கு குறைவே இல்லை ஆண்டவரே. உம்முடைய தைரியத்துக்கு குறைவே இல்லை. வல்லமை இப்பொழுதே இறங்குறதுக்காய் ஸ்தோத்திரப்பா. பரிசுத்தவான்கள் மேல் ஆண்டவர் அந்த இறங்க ஆண்டவரும் ஆவி இறங்குறதுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பலன் இறங்குறதுக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் பாடி ஆராதித்தது போல உம்முடைய ஜீவன் இறங்குறதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். வல்லமை இறங்கட்டையா, இறங்கட்டும். இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் எல்லா விதமான தீமையான காரியங்களை இயேசுவின் நாமத்திலே கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். கர்த்தருடைய வல்லமை பரிபூரணமா இறங்கட்டையா. ஊழிய கார்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறார்கள். பரிசுத்த வான்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறார்களப்பா. உம்முடைய கரத்தில் இருக்கிறார்கள் ஐயா. நீ கரத்தில் எடுத்து கர்த்தர் பலப்படுத்தும் மாலை ஆகும். வல்லமை பரிபூரணமா இறங்கட்டையா. அவருடைய சரீரம் முழுவதும் இறங்கட்டும். தலை முதல் பாதம் வரையில் இறங்கட்டும். ஒவ்வொரு அவயங்களிலும் இறங்கட்டும். அந்த நுரையீரல் பகுதியினுடைய வல்லமை இறங்கட்டும். உம்முடைய பலன் இறங்கட்டும். உம்முடைய சுகம் இறங்கட்டும். உம்முடைய ஜீவன் இறங்கட்டும். உம்முடைய ரத்தம் இறங்கட்டும். உமக்காக உழைத்த தேவதாசரை கர்த்தர் கரத்தில் எடுத்து இப்பொழுதே நீ பயன்படுத்துவீராக. உம்முடைய கரங்களிலே எங்களை தாழ்த்தி நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அதுபோல நம்முடைய ஆலயத்தினுடைய, புதிய ஆலயத்தினுடைய பணிக்காக தொடர்ந்து ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் வேலைகளை அற்புதமாய் நிறைவேற்றி கொண்டு வருகிறார். தேவனுடைய மாறாத கரம் பரிபூர்ணமாய் இறங்கி அந்த வேலைகள் எல்லாம் நேர்த்தியாக நடக்கவும் குறிக்கப்பட்டது போல இந்த மாதம் 28ஆம் தேதி அந்த 4வது போர் போட்டு முடிக்க அந்த அஸ்திபாரத்தை கர்த்தர் கிருபை எல்லாவற்றையும் பொறுப்பெடுக்கும்படி சேர்ந்து நாம் ஜெபம் பண்ணுவோம். அன்பின் இயேசுவே, நாங்கள் உம்மை துதிக்கிறப்பா. உம்முடைய விலையேற பெற்ற கர்த்தரை ஒப்புக் கொடுக்கிறோம். உமக்கு நன்றி அப்பா. உம்மை தேடுகிற எங்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாதாண்டவரே. வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்ப்புகளை முறியடித்து ஒளிப்பிடத்திலுள்ள புதையல்களை தருகிற தேவன், பொக்கிஷங்களை தருகிற தேவன், மனித சகாயத்தை பண்ணுகிற தேவன், அங்கே வேலை செய்கிற ஆட்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிற தேவன், குறிக்கப்பட்ட வேலையில் கர்த்தருடைய பரிபூர்ணமான சித்தத்தின்படியே எல்லா வேலைகளும் நிறைவேறத்தக்கதாக அனுக்கிரகம் பண்ணுகிறதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறப்பா. துதிக்கிறையா, துதிக்கிறையா. இவ்வளோ காரியங்களை, இவ்வளோ பெரிய காரியங்களை முன்னின்று பொறுப்பெடுத்து நடத்துகிற எங்கள் அன்பான பாஸ்டர் கேப்ரலுக்கு வேண்டிய கிருபைகளை தந்து அவர்களை பலப்படுத்துறதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எல்லா காரியங்களையும் சரியாக ஆர்கனைசேஷன் பண்ணத்தக்கதான விசேஷத்த கிருபையினால், விசேஷத்த ஆவியினால் நிரப்புகிறதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். பரிபூர்ணமான கிருபை தாங்கட்டும். அவர்களை ஆசீர்வதியம், யா ஆசீர்வதியம். அதோடு கூட இப்படி பாசமாவுக்காக நம்ம கண்டிப்பாக நம்ம ஜெபம் பண்ணணும். அவர்களை கர்த்தர் பலப்படுத்தும்படியாக சேர்ந்து ஜெபம் பண்ணலாமா? அன்பின் இயேசுவே, நாங்கள் உம்மை துதிக்கிறப்பா. ஆண்டவரே, எங்கள் சபைக்கே தாயாக இருக்கிறவர்களுக்கு நல்ல சுகம் உண்டாகட்டும், நல்ல பலன் உண்டாகட்டையா. முதிர் வயதிலும் பசுமையும் புஷ்டியுமாய் இருப்பார்னு சொல்லியிருக்கிறீரே. கனித்தந்து ஆண்டவரை வளர்வார்னு சொல்லியிருக்கிறீரே. எங்கள் தேவனுடைய வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். சரித்திர இருக்கிற எல்லா பொல்லாத பலவீனங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் அகற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பலத்தின் மேல பலன், சுகத்தின் மேல சுகம் கொடுத்து அவர்களை ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. அப்படி ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், குடும்பத்தாருக்காக ஜெபிக்கிறோம். நீர் தைரியப்படுத்தும். உம்முடைய பூரணமான கிருபை, பூரணமான ஆவி எல்லார் மேலும் இறங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் ஆசீர்வதித்து நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். நம்முடைய திருச்சபையில் இருக்கிற எல்லா குடும்பங்களும் ஜெபிக்கிறார்கள். இன்னொருடைய குடும்பங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும்படியாக நாம் கடைசியாக அதற்காக நாம் ஜெபம் பண்ணலாமா? அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் நாங்கள் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறப்பா. இந்த ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த சபையை, இந்த ஊழியத்தை நேசிக்கிற எங்கள் ஊழியர்களை நேசிக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கு தேவையான கிருபைகளை தாரும். இந்த ஆண்டவர் வருஷத்தினுடைய கடைசி மாதத்தில் அவருடைய பண தேவைகள் நாம் சந்திக்கப்படவே நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பத்தில் ஒரு நன்மையும் குறைவில்லாதபடி கர்த்தர் கிருபையாக அதினதின் காலத்தில் நேர்த்தியாக செய்கிற எங்கள் தேவனுடைய வல்லமை பரிபூரணமாக இறங்கி ஆளுகை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பம், கணவன், மனைவி, பிள்ளைகள், குடும்பத்தில் இருக்கிற பெற்றோர்கள் யாவரையும் ஆசீர்வதித்து நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா, மகிமைப்படுத்துங்கப்பா. யாவருமே நம்முடைய பூரணமான கிருபை உண்டாகட்டும்.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. நம்ம எல்லாம் எழுமி நின்று, கர்த்தர் நமக்கு எப்போதும் ஜெயத்தை கொடுக்கிற தேவன், தோல்வி என்பது அவருக்கு இல்லை, நமக்கு ஜெயத்தை கொடுக்கிற தேவன். சேர்ந்து பாடுவோமா? கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு எனக்கு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு எனக்கு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் இயேசு பறித்து கொண்டார். ஹல்லேலூயா! தேவன் எல்லாவற்றையும் சிலுவையிலே பறித்து கொண்டார், நமக்காக சிலுவையிலே வெற்றி சிறந்திருக்கிறார். அந்த ஒரு நினைவோடு கூட ஆலயத்தில் இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, உலகத்தினுடைய எந்த பகுதியிலே இந்த ஆராதனை பார்த்து கொண்டிருந்தாலும், ஏற்கனவே நீங்கள் தோல்வியோடு வந்திருக்கலாம், கண்ணீரோடு வந்திருக்கலாம், கர்த்தர் கிருபையாக நாம் செய்தி கேட்டது போல நீதியை நிறைவேற்றுகிற தேவன், நமக்காக நீதியை செய்கிற தேவன், நமக்காக ஜெயத்தை கொடுக்கிற தேவன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு, சேர்ந்து பாடுவோம். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு எனக்கு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு எனக்கு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. சாத்தானின் அதிகாரம் எல்லாம் பறித்து கொண்டா, சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என்னே சர் பறித்து கொண்டா, சிலுவையில் அறைந்து விட்டா, சிலுவையில் அறைந்து விட்டா, இயேசு காலால் மிதித்து விட்டா, இயேசு காலால் மிதித்து விட்டா. பலனுண்டு, 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 ஜீவனுண்டு, 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 ஜீவனுண்டு எனக்கு, ஜீவனுண்டு, 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 சுகமுண்டு, சுகமுண்டு, சுகமுண்டு எனக்கு, சுகமுண்டு, 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 சுகமுண்டு,
சுகமுண்டு சுகமுண்டு எனக்கு சுகமுண்டு 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 பேலனுண்டு 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 எனக்கு பேலனுண்டு 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 ஜீவனுண்டு 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 எனக்கு ஜீவனுண்டு 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 கொடுத்து நல்ல சுகத்துக்காக பலனுக்காக ஜீவனுக்காக வெற்றிக்காக கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறப்பா, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு மாபெரும் ஜெயத்தை கர்த்தர் கிருபையாய் கட்டளத்துக்காக நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ், நன்றி, நன்றி, நன்றி அப்பா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அணியும் ஐக்கியம் சமாதானமும் பராமரிப்பும் பாதுகாப்பும் நம் அனைவரோடும் கூட சகல பரிசுத்தவான்களும் சீக்கிரமாக இருக்கிற கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமீன். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல கிரம எல்லாவற்றையும் மன்னித்து குணமாக்கி பிராணிக்கு விளக்கி மீட்டு கிருவை நாள் முடி நன்மை நாள் வாய திருப்தி கழுக்கு சமய திரும்ப வாழவைது போல் ஆகிறது. ஆமே. பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களோடு இருப்பார். ஆமே.